ഈ മധ്യേ രാമാനുജായ നമഃ മൂന്നാം പത്തിൻ മുഖ്യത്വത്തെ പറ്റി നമ്പിള്ളി സ്വാമി சிறப்பாக உணர்த்தியுள்ளார். முன்னுரையிலே முதல் பத்து அதனுடைய சாரம் கடைசி வாசகத்தில் நம்முடைய வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு அடிப்படை என்ன என்பதை பற்றி அந்த முதல் பத்து கடைசி பாசனத்தில் ஆழ்வார் இருக்கார். அதை நீங்கள் இன்னும் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நமக்கு வேண்டியது பணமா, ஹெல்த்தா, குழந்தை குட்டியா, மற்ற உலக சௌகரியங்களா, அதெல்லாம் வேண்டாம் சொர்க்கமா, இல்லை அதை வேண்டாம் கைவல்லிய இன்பமா ஆத்ம இன்பமா, இல்லை அதுவும் வேண்டாம் பரமாத்ம சுகமா, இல்லை மோட்சத்துக்கு போய் போயிருக்கணுமா அப்படின்னு பலவிதமான நமக்கு ஆசைகள் இருக்குது. அதில் மிக முக்கியம் மும்மூச்சுவார்கள் தான். மூச்சுனா மோட்சத்திற்கு விரும்ப நம்ம எல்லாரும் மும்மூச்சுக்கள் மோட்சத்தை விரும்புவார்கள். அதற்கு மேலே ஒன்று கண்டுபிடிச்சது யாருன்னா அடியனுடைய கருத்து. அது கருத்துன்னா நிறைந்து எடுத்த கருத்து தான். அதாவது மோட்சத்தை விரும்புபவர்களுக்குள்ள சிறந்தவர்கள் யாருனாக்கா மோட்சத்துக்கு மேலே ஒன்று இருக்குது என்னன்னா பகவத் கைங்கரியம். எனக்கு வேண்டியது கைங்கரியம் தான், மோட்ச கொடுக்குறியா இல்லையா எனக்கு கைங்கறி தான் போகணும். அதுதான் முதல் பத்தருடைய கடைசியில் பிடிக்காது சாரமா. கைங்கரியமே புருஷார்த்தம். புருஷார்த்தம் என்றால் பலன், அல்டிமேட் எய்ம். நம்ம கைங்கரியம் பண்ணணும், பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும். கைங்கரியம் என்ன அர்த்தம் தெரிஞ்சதுன்னா செஞ்சுங்க நிஷ்காமிய கர்மா கைங்கரியம். பிரதிபலன் எதிர்பார்க்காத நாம் பகவானுக்கு செய்யக்கூடிய தொண்டு தான் கைங்கரியன் பேர். அதுதான் முதல் பத்தில். இரண்டாம் பத்தினுடைய சாரம் அந்த கைங்கரியத்தில் ஏற்படக்கூடிய கலைகளை அறுப்பது. ஆப்ஸ்டக்கல்ஸ் அண்ட் அடல்ஸ் மஸ்ட் பி ரிமூவ். கைங்கரிய மரத்துக்கு ஏதாவது வந்துட்டு இருக்கும் அது ரிமூவ், அது சாரம். மூன்றாம் பத்தி இப்போ நம்ம வாசிக்க போகிற மூன்றாம் பத்தில் சாரம் என்னன்னா கைங்கரியம் பாகவத் கைங்கரியம் மாத்திரமில்லை, பாகவத கைங்கரியம் பாகவத சேஷத்துவமே பகவத் கைங்கரியம் வச்சுக்கணும். பாகவத சேஷத்துவம், சேஷத்துவம்னா அடிமைத்தனம், அடிமையாக இருக்குது. அடிமையாக இருக்கிறது குறைவா அப்படின்னு கூடாது. பகவான் விஷயத்துலேயோ பகவானுக்கு பக்தி செலுத்தக்கூடிய பக்தர்கள்கிட்ட நாம் அவர்களுக்கு கைங்கரியம் பண்ணணும். பகவான் கைங்கரியம் பண்ண ஒன்று, பகவானிடம் முழு நேரமும் பக்தி செலுத்திக் கொண்டிருக்கும் மல பல மகான்களுக்கு கைங்கரியம் செய்கிறோமே அதுதான் பாகவத பக்தி. அந்த பாகவத சேஷத்துவத்தின் அந்த அடிமைத்தனம் பகவத் கைங்கரியத்தின் எல்லை. பெருமாள் கைங்கரியத்துக்கு எல்லை என்னன்னா ஹையர் லிமிட்டு. பகவத் கைங்கரியத்துக்கு மேலே பாகவத கைங்கரியம் பண்ணாலே பகவான் சந்தோஷப்படுறார். அது ஒரு இதனுடைய சாரம். அதாவது நிறைய விஷயங்கள் சொன்னால் கூட, நிறைய ஃபிலாசபி இருந்தால் கூட, நிறைய பயன் இருந்தால் கூட எ கிளவர் இன்டெலிஜென்ட் பர்சன் பை ரீடிங் எ புக் கேன் டெல் த சப்ஸ்டன்ஸ் ஆஃப் எ புக் இன் ஒன் சென்டென்ஸ். அவனுக்கு அது கிராஸ்ப் உண்டு இதுதான் அப்படின்னு சார் கரெக்டாக. அது மாதிரி கரெக்டாக படிக்கணும். படித்தா இந்த மூன்றாம் பத்துக்கு நம்பிள்ளி சுவாமி சொல்கிறது என்னன்னா கைங்கரிய பெருமாளுக்கு கைங்கரிய பகவத் கைங்கரி என்று பாகவத சேஷத்துவம் அப்படின்னு சொல்றார். பாகவத சேஷத்துவம் இப்போ அது எப்படி என்பதை நம்ம பார்க்குறோம். அதில் முதல் பாசத்தில் முன் பாசத்தில் ஏதாவது இந்த இரண்டாம் பத்து கடைசியில் மருள் இல் வன் குருகூர் சடகோபன் சொன்னார். மருள் இல் வன் குருகூர் சுடகோபன். அதாவது அஞ்ஞானமே இல்லாத சுடகோபன் அப்படின்னு
ஆழ்வார் தன்னை பற்றி கூறிக்கொண்டார். இரண்டாம் பத்து முடிவில் தனக்கு மருள் இல்லை, மயக்கம் இல்லை, முழுமையான ஞானஸ்தன் நான். ஏனென்றால் மயர்வர மதிநலம் அருளப்பட்டவன் நான். ஆகவே மருளில் வன் குருகு சுரகோப்பன் நானே அப்படின்னு சென்றமோ பத்து சென்ற இரண்டாம் பத்து கடைசி பாசத்தில் சொல்றார், எனக்கு முழு ஞானம் உண்டு, அதை வச்சு பிரச்சனை. இங்க ஆரம்பமே எனக்கு அஞ்ஞானம் இருக்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இருக்குமே, அதாவது என்னன்னா இதுல பல இடங்கள்ல அப்பேரண்ட் கான்ட்ரடிக்ஷன் இருக்கும். கான்ட்ரடிக்ஷன் அப்பேரண்ட் டிஃபரண்ட் ஃப்ரம் ரியல் கான்ட்ரடிக்ஷன். கான்ட்ரடிக்ஷன் மாதிரி இருக்கும், முரண்பாடு மாதிரி இருக்கும், ஆனால் முரண்பாடு இல்லை. அதுதான் இங்கே என்னன்னா அஞ்ஞானம் அறிவின்மை. ஏற்கனவே ஒரு தடவை சொல்றேன்னு நினைக்கிறேன், பட் மறுபடியும் சொல்கிறேன், கவனிச்சுங்களோ. நான்கு விதமான அறியாமைகள் நம்ம கம்பராயத்தில் உண்டு. அறியாமைகள் நாலு விதம் உண்டு. ஒன்று, ஒரு விஷயத்தை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஐ எம் ஜீரோ நாலேஜ், அது ஃபஸ்ட் அறியாமை. ரெண்டாவது அறியாமல் அரைகுறையே தெரியும், ஒவ்வொரு தடவை சந்தேகம் வருது, இதுவா அதுவா இதுவா அதுவா, டயர்பாலே இருந்துருப்போம், அரைவேக்காடுகள் எவ்வளோ பேர் இருக்கா, இதுவா அதுவா கன்ஃபியூஷன் ஆகி அதுவும் அறியாமல் தான் வரும், அறியாமைகள் தான் வரும். மூணாவது அறியாமை விபரீத ஞானம், ஒன்று தப்பாகவே தெரிஞ்சுக்கிறது, இதான் ஞானம் நினச்சின்னு உட்காந்துக்கிறது, இதான் அறிவுன்னு சொல்கிறது, ஆனால் உண்மையில் அது அறியாமல் அது விபரீதம். மூணு, நாலாவது இவ்வளோ நல்லா தெரிஞ்சுப்பான், அடுத்த நாள் கேட்டால் மறந்துடுவோம், மறவி. மறப்பு என்பது ஒரு அஞ்ஞானம் தான். ஆகவே நாலு விதமான அஞ்ஞானத்தில் நம்மெல்லாம் அழுந்திருக்கோம். ஆழ்வார்க்கு இந்த நாளும் கிடையாது, ஏன்னா மயிரோ மயிர மயிரம் பெற்று அப்படின் ஒரு அஞ்சாவது அஞ்ஞானத்தை இங்கே சொல்கிறாருங்க. நாலு வித அஞ்ஞானம் தான் நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணுறது. ஆனால் அஞ்சாவது அஞ்ஞானம் என்னன்னா, இந்த அஞ்ஞானம் வரவேற்க தகுந்த போற்றத்தகுந்த ஊழக்கூடிய ஒப்புக்கொள்ளக்கூடிய அஞ்ஞானம். என்னன்னா விஷய வைலட்சணியம், பகவானுக்கு உண்டான அந்த அடிக்கடி நாம் சொல்லுவோமே ரூப ரூப குண விபூதிகள், அதை பற்றி சொல்லி நம்ம அப்படியே அதிர்ந்து போய் ஆச்சரியப்பட்டு பகவானை பற்றி சொல்கிறோமே, அப்போது நமக்கு பகவானை பற்றி முழுக்க தெரிய மாட்டேங்கிறது. எப்படி சொன்னாலும் வேற மாதிரி இருக்கிறது அப்படி. அதாவது பகவான் வந்து டசன் கம் வித் இன் காம்ப்ரிஹென்ஷன். அதுக்காக அந்த அறியாமை ரிஷிகள் ஞானிகள் ஆழ்வார்கள் எல்லாம் பாட்டிருக்காங்க. அந்த அஞ்ஞானம் தப்பாக அஞ்ஞானம் கிடையாது. அதில் நம்பளி சுவாமி சொல்றார், அந்த ரிஷிகள் முனிவர்கள்லாம் கம்பேர் பண்ணால் ஆழ்வார்கள் அந்த அஞ்ஞானத்தை விளக்கி சொல்றது, அவர்களுக்கும் அந்த அஞ்ஞானம் இல்லை, ரிஷிகளுக்கு இருந்த அஞ்ஞானம் ஆழ்வாருக்கு கிடையாது. இதில் எம்பெருமானுடைய சுரூபரூபகுண விபூதிகளை விளக்கக்கூடிய அப்போ ஏற்படக்கூடிய சம்சயங்கள் சந்தேகங்கள் அதுகளை ஆழ்வாருக்கு இருந்தால் கூட அவ்வப்போது இருந்தால் கூட, ஆனால் மற்றவர்களை விட நன்றாக பகவானை தெரிந்து அளவுக்கு நெருக்கமாக சொல்லக்கூடியவர்னு நம்பளி சுவாமி சொல்கிறார். ஆகவே இதை வந்து விஷய வயதில் சசித்தால் உண்டானது. இது வந்து இந்த சந்தேகம் சுரூபத்தில் கட்டுப்பட்ட சந்தேகம், தவிர்க்க முடியாது, அது இருக்கணும், நமக்கெல்லாம் இருக்கணும். நமக்கு இல்லைன்னா நம்ம பக்தி இல்லைன்னு அர்த்தம். பகவானை வந்து நான் என்ன செஞ்சுட்டேன் சொன்னான்னா அவன் அது அவன் வந்து ஒன்று தெரியுதுன்னு அர்த்தம். பகவானை என்ன செஞ்சுட்டேன்னு சொல்லக்கூடாது, தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா சுரூபத்தை பற்றி இப்போது என்ன செஞ்சாருன்னா ஒரு பில்டப் அடியேன்னு சொல்கிறேன், இவர சுவாமியும் சொல்லிருக்கார், ஒரு சுசுகமாக சொல்கிறேன், நான் விளக்கி சொல்கிறேன். போன பாசனத்தில் கிளரோடு இளமையில் திருவாளின் சோலை என்கிற மலையை சேருவோம், பாதையை சேருவோம், மலையை வணங்குவோம், பாதையை வணங்குவோம், அதுவே பிராப்தியம் அப்படின்னு மலையை சொன்னார் இல்லையா. இப்போது அந்த மலையில் எழுந்துகள் இருக்கும் பெருமாளை பற்றி சொல்லப்போகிறது அந்த பத்து பாசம். ஏனென்றால் இதை பில்டப் பண்ண சொல்கிறேன். என்ன பில்டப் பண்ணுமா,
ரெண்டாம் பத்துல பத்தாம் பாசுரம், மூன்றாம் பத்துல முதல் பாசுரம், மூன்றாம் பத்துல ரெண்டாம் பாசுரம் பில்ட் பண்ணி மூணாம் பத்துல மூணாம் பாசுரத்துக்கு ஒரு கிளைமேக்ஸ் பண்றாரு. அதுக்காக இதெல்லாம் பில்டப். இதுல வந்து திருமாலின் சோலையுடைய இயற்கை அழகு, மலை அழகு, பாதை அழகு, அங்கே இருக்க சூழ்நிலை எல்லாம் சொல்லி விளக்கி சொல்லி அதுவே போகிறோம், நமக்கு அங்கே போய் சேர்ந்தாலே போகிறோம், அதுவே பிராப்தியமாயிடும் அப்படின்னு சொன்னவர் இப்போ பெருமாளை பற்றி அவர் சில அனுபவத்தை சொல்றார். அதாவது எழுந்தொழிக்கக்கூடிய அழகனுடைய அழகு, அழகனுடைய வடிவழகு. இந்த விஷய இடத்துல திருப்பி 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 நான் சொல்கிறேன், நம்ம சம்பிராயம் ஒன்று தான் பெருமானுடைய குணங்கள் செயல்கள் தவிர வடிவழக அதிகமாக வர்ணிக்கக்கூடிய சம்பிரதாயம் நம்மளுக்கு. ஏனென்றால் ஞாபகம் சொல்லுங்கள், ஏனென்றால் இதில் சொல்லக்கூடிய விஷயம் வந்து அங்கங்கே ஹீட்டா மாட்டிருக்கா, அதை நான் விளக்கி சொல்கிறேன். என்னவென்றால் மற்ற நான்கு உருவங்களை நம்மால் பார்க்க முடியாது. அதான் காரணம், வைகுண்ட பெருமானையும் பார்க்க முடியாது, பார்க்கறதுலையும் பார்க்க முடியாது, அவதாரங்களையும் பார்க்க முடியாது, அந்தர்யாமித்துவம் எப்படி இருக்குன்னு நம்ம தெரியாது, ரிஷிகள்லாம் வச்சிருக்காருன்னு தெரியாது, இதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. ஆகவே எல்லாற்றையும் சேர்த்து வடிவழி கொண்டவன் இங்கே பெருமாள். ஒவ்வொரு பெருமாளும் நன்றாக நினைக்கும். ஏன் பெருமாளுக்கு வடிவழகு வேடிக்கையாருனாக்கா, நான் சாதாரணமாக சொல்கிறேன், மகாபலிபுரத்தில் வந்து ரோடெல்லாம் போனோம்னாக்கா கடைகள் நிறைய இருக்குது, எல்லா கடையிலையும் இந்த சிலைகள்லாம் பண்ணி பண்ணி ரோடில் போய் போட்டிருக்கோம், அதெல்லாம் வாங்கிட்டு வந்து எழுதுகளை பண்ணி அது சாநித்தியம் பண்ணி அதுக்கெல்லாம் என்ன பண்ணுமோ பண்ணி கோவில் கட்டுறாலாம் பண்ணுறோம். அப்படிப்பட்ட பெருமாளுடைய வந்து வடிவழகு அப்படின்னா அவர் ஓட்ட கடையில் அங்கே இருக்கும்போது சிலை, இங்கே வந்தவுடனே அது பெருமாள். ஏன் அந்த சாநித்தியம் படுறதுங்க, வேத பாராயணத்தின் மூலமாகவும் திவ்ய பிரபந்தம் மூலமாகவும் மற்ற பல மந்திரங்கள் பல ஆச்சாரியர்கள் ஏற்படுத்திய முறைகள் மூலமாகவும் ஆகம சாஸ்திரம் மூலமாகவும் திருப்பி 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 அங்கே நம்ம சொல்லி சாமித்தியம் உண்டாக்கி சாதாரணமாக தெருவுக்கிற இந்த சிலையை பெருமாள் நிலை கொண்டு போய் வைகுண்டத்தில் இருக்கிறவங்களும் நமக்கு ஆசை இல்லை, பார்க்கறதுலாம் ஆசை கிடையாது, இது மேலே ஆசை வந்துடுது. காரணம் என்னென்னா முதல்ல ஒருத்தரை வந்து நம்ம யாரையுமே இழுக்கிறது எதுன்னா அப்பியரன்ஸ் தான், அப்புறம்தான் குணம், அப்புறம் செயல். அதுக்காக வடிவழக ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணோம், கண் மூக்கு காது இப்படி தான் பெருமாள் இருக்கணும், இருப்பார் இருக்கணும். ஏன்னா பெருமாள் நம்ம எதிர வந்தாருன்னா நமக்கு கோவிலில் விசேகிக்கணுமோ அப்படி தான் நம்ம மனசு தோணும், அப்படி நமக்கு வந்து அமைச்சு கொடுத்து இருக்கான். அதைத்தான் இவர் என்ன சொல்கிறாருனாக்கா அழகினுடைய அழகு. அதில் 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 வேடிக்கை என்னன்னா உற்று பார்ப்பவர்களுக்கு நன்னா சேர்க்கணும் தெரியும். ஒவ்வொரு திவ்யஸ்தத்தில் இருக்கிற கோவிலுக்கும் இந்து நீஸ்வர கோவிலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் பெருமாளுடைய, அது மாதிரி தான் பண்ணுவாவும். அதை வந்து அழகினுடைய அழகினை அனுபவிக்கிறார். சில விஷயங்கள் பஞ்சாயுதங்கள்லாம் அதே தான், ஆபரணங்கள் அதே மாதிரி தான் போடணும் சாஸ்திரப்படி ஆகம சாஸ்திரப்படி, அதெல்லாம் வித்தியாசம் இருக்காது. ஆனால் அந்த செதுக்கு இருக்கா பாருங்கோ இந்த மூக்கு கண்ணன் அதுக்கு ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசமாக தான் இருக்கும். அவ்வாறு அனுபவிக்கிறவர் பாருங்கோ வேதங்களோடு வைதீக பொருள்களோடு பிரம்மன் சிவன் முதலானவர்களோடு வேற்றுமையின்றி தம் முயற்சியால் காணும்படி இருக்கிற இருப்பையும் அவன்தானே அவதாரங்கள் முதலில் பார்க்க முடியாத குறை உள்ளவர்க்கும் காணும்படி இருக்க இருப்பையும் கூறி ஆச்சரியப்படுகிறார். அவதாரங்கள்லாம் பார்க்க முடியுது ரொம்ப, அது மேக்கப் பண்ணுறதுக்காக இது மாதிரி அழகோடு எழுதியிருக்கார் பெருமாள். அந்த அழகை பற்றி பாடி அனுபவிக்கிறது தான் அது பத்து பாசங்கள். அது மாத்திரம் இல்லை, இன்னும் சில பாயிண்ட் வரும். இதில் இந்த வடிவழகு குணங்கள் செயல்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கிறோம், மூணு தான் சொல்லுவோம் அடிக்கடி, இது மூணு தான் ஞாபகம் வச்சுக்கணுங்க, மூணு தான் மாறி மாறி வரும். பெருமாளுடைய வடிவழகு
பெருமாளுடைய குணங்கள், பெருமாளுடைய செயல்கள், அவதாரங்களை செய்து செய்தவர்கள் இவர்கள் மாறி மாறி வரும். அப்படி வந்தால் கூட அல்டிமேட்லி வி ஆர் பவுண்ட் டு சே இஸ் இன்டிஸ்கிரைபபிள். இவ்வளோ வர்ணிச்சதுக்கு அப்புறம் கூட டிஸ்கிரைப் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, ஏன் அப்படி அவர் இங்கே சிலா ரூபத்தில் விக்ர ரூபத்தில் எழுந்திருக்கார் பெருமாள் அப்படின்றது அடியார்களுக்காக அம்பளி சுவாமி என்ன சொல்றேன்னா, பக்தர்களுக்கு ஒரே போக்கிடம் அர்ச்சாவதாரம் தான், வேறு எங்கள் போக்கிடம் இல்லை. அதுக்காக வந்து திவ்யமங்கல விக்கிரகமாக எழுந்தொழிக்கிறார் அப்படின்னு சொல்லணும். ஆகவே இந்த 10 வருஷம் நம்ம சேவிப்போம். இந்த பாசங்களை நான் சொன்னது நான் ஏற்கனவே சொன்னதை போல எல்லா பாசங்களுமே அனுசந்தானம் பண்ணுவதே பாதிக்கு மேலே நமக்கு மைண்டு அப்படியே பூர்ணத்துவம் கிடைக்கும். அர்த்தம் தெரிஞ்சிட்டா முழுமையான பூர்ணத்துவம் கிடைக்கும். பாருங்க, முடிஜோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ, அடிஜோதி நீ நின்ற தாமரையாய் அலர்ந்ததுவோ, வடிச்சோதி ஆடையோடும் வல்கலனாய் நீ பைம்பன் கடிச்சோதி கலந்ததுவோ, இருமாலே கட்டுரையே என்பார். என்ன சாதாரண வார்த்தைகள், ஆனால் என்ன அழகாக அமைச்சிருக்கார் பாருங்க. இதை வந்து பெருமாளுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தினுடைய அழகு நிர்ணயிச்ச திருவுடன் சேர்ந்த இறைவனே, உனது திருமுகத்தின் ஒளி திருமுடியின் ஒளியாகி மலர்ந்ததுவோ, அல்லது திருமுடியின் ஒளி திருமுகத்தின் ஒளியாகி மலர்ந்ததுவோ. திருமுடி திருமுகம், இந்த ஒளி அங்கே போயிருக்கா அந்த ஒளி இங்கே வந்திருக்கா தெரியலையே. அதுபோன்று திருவடியின் ஒளி தாமரை ஒளியாக பறந்ததோ, இல்லை தாமரை ஒளி திருவடியாக வந்திருக்கோ, அல்லது அதுபோன்று நின் திருவரையின் ஒளி இடுப்பில் வரையின் ஒளி பீதாம்பரம் முதலிய ஆபரணங்களில் ஒளியாக கலந்ததுவோ, அல்லது வைஸ் வர்ஷாவா அப்படிதான் உங்களுக்கு இங்கிருந்து ஆபரணங்களை போச்சா ஆபரணங்களில் இங்கே வந்ததா தெரியலையே, யார் அறிய அருள்வாய் அப்படின்னு கேட்கறது. கட்டுரைத்த கட்டுரையன்னா தொகுத்து பொருள் அர்த்தம், தொகுக்கிறது வெளிப்படுது. அழகரின் திவ்ய அவயங்களுக்கும் திரு அணிகளுக்கும் உண்டான பொருத்தம் மீதி கண்டு வியக்கிறார். சேஷத்துவத்திற்கு எதிர் தொடர்பு இறைவன் சேஷித்துவம். ஞாபகம் வச்சுக்கணும், சேஷத்துவம் அப்படின்றது நாம் செய்யறது, சேஷித்துவம்ன்றது பகவான் செய்யும். பகவானுக்கு சேஷின் பேர், நமக்கு சேஷன் பேர். சேஷித்துவத்துக்கு அறிகுறி திருமுடி, திருமுடி தான் நமக்கு அறிகுறி. ஆகவே அதை முதலில் ஆரம்பிக்கிறார் திருமுடி. ஞாபகம் வச்சுக்கோ, திருப்பான் ஆழ்வார் அமரநாதபதி இல்ல திருவடியில் ஆரம்பித்து திருமுடியில் முடிப்பார், உள்ளே போய் சேர்த்த கடைசியில். இது திருமுடி, இங்கே வந்து திருமுடி திருவடி ரெண்டும் திருமுடி. ஆகவே அதை முதலில் அனுபவிக்கிறார். அவயங்களாலே ஆவரங்களுக்கு ஒளி உண்டாதல், இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஒளி ஆவரணங்களுக்கு ஏன் வந்ததுன்னா, எம்பெருமான் அவயங்களை சேர்ந்ததுனால அந்த ஆவரணங்களுக்கு ஒளி வருது. இந்த விஷயத்தை நம்ம சாதாரணமாக சொல்லணும்னா உங்களுக்கே தெரியும், வாழ்க்கையில் பல கல்யாணங்களுக்கு போயிருப்பாங்க. ஒரு ஆபரணம் வந்து அழகு இல்லாதவளுக்கு போட்டாலும் அவள் அழகாக தெரிவான், ஆனால் அழகு இருக்கவளுக்கு அந்த ஆபரணம் சேர்த்தா இன்னும் அழகு பல மடங்கு கூடும். அழகுக்கு அழகு சேர்க்கறதுன்னு சொல்லுவாள், அழகுக்கு அழகு சேர்க்கறது. ஆகவே ஆபரணங்கள் என்பதே அழகுக்கு அழகு சேர்ப்பது விஷயம்தான். இங்கே இந்த அழகான ஆபரணங்கள் வந்து பல மடங்கு ஒளி அதிகமாக எடுத்து பகவானுடைய திருமையை இல்லை பட்ட உடனே. ஆக திருமொழிகளுக்கு பின் திருவடியை அனுபவிக்கிறார். என்னன்னா அடிச்சோதின்ற பழம், அப்புறம் அடிச்சோதி மலர்ந்த தாமரை நீரில் செவ்வியதோ, திருவடிகளும் நின் ஆசனமான தாமரையில் ஒளி பெற்றதோ, திருமொழிகளுக்கு பின் திருவடியை அனுபவிக்கிறார். இது பிராப்பியத்தில் முடிவு நிலம். ஞாபகம் வச்சுருக்கோம், பிராப்பியத்தில் முடிவு பாருங்கன்னா அதை இது உங்களுக்கு இதெல்லாம் தனியில் அக்செப்ட் பண்ணுற விஷயம் இதெல்லாம் சிம்பாட்சியோட வரும். மலை பாதையெல்லாம் சொன்னார் இல்லையா,
அதெல்லாமே பிராப்தியம்ட்டார். பிராப்தியம் வந்து அல்டிமேட் மறையும், அதுக்கு மேலே போய் பிரமாணம் செய்கிறது அல்டிமேட். அது திருமுடி அதுதான் ரொம்ப முக்கியம்ட்டார். ஆனால் அதோட திருவடி இதுதான் பிராப்தியம், வேறு கிடையாது வேணும். திருவடி தான் தி அல்டிமேட் வச்சுக்கணும். ஸ்டெப் பை ஸ்டெப் அவரோட நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் திருவடிகள் தான் பிராப்தியம் முடிவு நிலம். அது மந்தோட நீரிலே நீர் கலந்தார் போன்று வேற்றுமை தெரியாமல் அப்படி இருக்கும். இது ஆவலனுடைய அழகும் பகவானுடைய அழகும் கலந்து போய் வித்தியாசம் தெரியாமல் இருக்கும். திருமால் திருமாலே கற்று இதுவும் ஒரு சேர்த்தி அழகு இருக்கிறது என்று சொல்லி ஓர் இதில் எது சிறந்தது அப்படின்ற, எது கலந்தது, எதனால் எது ஒளி பெற்றது அப்படின்னு தெரியலையாம். இவருக்கு போலவே நித்திய சூரியனுக்கும் இதே சந்தேகம் வந்துதான். பெருமாளால் ஆபரணங்களுக்கு அழகு வந்ததா, ஆபரணங்களால் பெருமாள் கொஞ்சம் அழகு குடித்தான். இது ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்பாங்க எப்பவுமே. அடுத்த பாசத்தில் அதை நல்லா ஆக்ட் பண்ணுறோம். கட்டுரைக்கில் அதை சொல்லப்போனா, கட்டுரைக்குன்னா சொல்லப்போனா சொல்கிறேன், சொல்லி சொல்கிற மாதிரி முடியும் எதுனால் எதுன்னு. கட்டுரைக்கில் உண்மையை சொல்லப்போனா, தாமரை நின் கண்பாதம் கை ஓவா, தாமரை நின் கண் நின் பாதம் நின் கை ஓவா. அது படி படிங்க, பாசம் கையில் வச்சுருங்களே, பாசம் கையில் வச்சுருந்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃபாலோ பண்ணுறதுக்கு. கட்டுரைக்கில் சொல்ல போனாக்கா, இந்த தாமரை தாமரை சும்மா தாமரை ஒப்பிடுறால அப்செட். இந்த தாமரை கூட உன் கண்ணுக்கு ஒப்பாகாது, பாதம் உன் பாதத்துக்கு ஒப்பாகாது, தாமரை கையாவது தாமரைக்கு ஒப்பாக கூடாது, கை கை கூட தாமரை கம்பேர் பண்ணாது, தாமரை வந்து அவ்வளோ மட்டும் அப்படின்றார். தாமரை நின் கண் பாதம் கை ஒவ்வா, கட்டுரைத்த நண்பன் முன் திருமேனி ஒளி ஒவ்வாது. பாருங்க இந்த பொன்றிருக்க நண்பொன் கட்டுழைத்த சாரி சுற்றுழைத்த நண்பன், சுற்றுழைத்த நண்பொன்னா பொண்ணை நல்லா காய்ச்சி கீச்சி பழப்பழக்கிறாள், அந்த பொன் கூட திருமேனியை ஒடிக்கு ஈடாகாது அப்படின்றார். ஒட்டுழைத்து இவ்வளவு தன்னை புகழ் எல்லாம் பெரும்பாலும் பட்டுரையாய் புற்கு என்றே காட்டுமாள் பரஞ்சோதி அப்படின்றான். ஒட்டுழைத்துன்னா இது இனிமேல் நான் அடிக்கடி வரப்போ வார்த்தை வார்த்தைன்னா என்னுடைய அர்த்தம். இந்த இவன் என்ன செய்கிறாலும் பல பேர் இவங்களை போகலா பாராட்டுறா, இதெல்லாம் வந்து உபமானம் சொல்லி 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 இதே போல அது பெருமாள் இதே போல உபமானம் சொல்லி 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 எல்லாம் அற்பமான உபமான உதாரணங்கள்லாம் அற்பமாக இருக்கு அப்படின்றது. ஆகவே இதெல்லாம் அற்பம் அப்படின்னு தெரியுதுன்றது. சொல்லப்போனால் உன் திருக்கண்கள் திருவடிகள் திருக்கைகள் இவற்றிற்கு தாமரை ஒப்பாக மாட்டாது, நல்ல பொன் உன் திருமேனின் ஒளிக்கு ஒப்பாகாது. ஆகவே உலகம் ஓமை கூறி உன்னை புகழ்வது எல்லாம் தமது நெஞ்சிலேயே தோன்றியபடி அற்பமாகவே இருக்கும் அப்படின்றது. சம்பிரதாயம் நான் பல வருஷங்களுக்கு முன்னே வாய்ச்சேன், இதில் இதில் வர்றது எனக்கு தெரியாது. அப்போ அன்னகராஜர் சுவாமி புக்கில் எழுதியிருக்கார், நம்ம அல்ப புத்தியில் அல்பத்தை கொண்டு பகவானை கம்பேர் பண்ணியிருக்கோம், நமக்கு அவ்வளோ தெரியும், அது மாதிரி தெரியாது அப்படின்றது. அதுதான் இந்த இடத்துல ஒப்பு இல்லாமையால் உலகத்தார் செய்யும் துதிகள்லாம் தாழ்வாரதே, நம்ம செய்கிற துதிகள்லாம் தாழ்வானது கம்பேர் டு ஹிஸ் கிரேட்னஸ் சொல்லி பாருங்க. உன் அடியவர்களுக்கு எதுவும் ஒப்பாகாது, உன் அவயவங்களுக்கு உன் அவயவங்களுக்கு உன்னுடைய அவயவங்களுக்கு எந்த பொருளும் ஒப்பாகாது. அனுபவித்து நீரில் மூழ்குபவர்கள் தரை மட்டும் போக குமிழி மேல் வருதல் போன்று சொல்லி விவரிக்க முடியாது. ரொம்ப அருமையான சொல்லி விவரிக்க முடியாது. மேம்பட்ட பக்தி உடையவனுக்கு சாஸ்திரம் இல்லை முறையும் இல்லை. இந்த சென்டர்ஸை அதிலே மன்னிச்சு உனக்கு, ஏன்னா மேம்பட்ட பக்தி உடையவனுக்கு பக்தியுடைய அல்டிமேட் பண்ணவனுக்கு சாஸ்திரம் ப்ரொசீஜர்லாம் கிடையாது. சாஸ்திரம் அப்படி சொல்கிறது ப்ரொசீஜர் அவங்ககிட்ட போய் சொல்லாதங்க, பிகாஸ் ஈஸி அல்டிமேட்டட் பக்தி. அவங்ககிட்ட போய்
இதை சொல்லுங்க அதை சொல்லுங்க சொல்லாது அதுதான் நான் சொல்லுவேன் மீரா ஆண்டாள் தியாகராஜர் இவாள்லாம் தேர் ரீச் ஹையஸ்ட் தே டோன்ட் ஃபாலோ யுவர் வேத சாஸ்திராஸ் தே ரீச் ஹையஸ்ட் அதுதான் நான் சொல்கிறாரு அதனால் இந்த இடத்துல ஞாபகம் விஷயம் மாட்டோம் அது காரணம் என்னன்னா காய்ச்சி உடவைத்து உரைத்த நன்றான பொண்ணானது ஒரு சுவாபாவிகத்தை சுவாபிகமான திவ்ய கிரகங்களுக்கு ஒப்பாகாது அவருடைய திவ்ய கிரகத்துக்குரிய இயற்கையான அந்த ஒரு கிரேட்னஸுக்கு ஒடுக்கி அதெல்லாம் ஒப்பாகாது அப்படிங்கிறார் நாராயணன் மேலான ஒளிவுருவன் என்கிறபடி அவன் எல்லா பொருள்களுக்கும் வேறுபட்ட ஜாதியான் ஆகையாலே அப்படின்றார் தைத்திரிய நாராயண அனுபாகமும் ஒன்று இருக்கு ஒரு புக்கு தைத்திரிய நாராயண அனுபாகத்தில் என்ன சொல்லு பரஞ்சோதி அப்படின்றது அர்த்தம் தான் பரஞ்சோதினா நாராயணன் மேலான ஒளிவுருவன் அவன் எல்லா பொருள்களுக்கும் வேறுபட்ட ஜாதியான் ஆகையாலே இந்த ஒரு ஜாதின்னா கேட்டகரி வேற கட்டையோடு கம்பேர் பண்ணி நாராயணன் சொல்லாத ஏன்னா ரொம்ப மேற்பட்டவன் அவன் தான் பரஞ்சோதி அப்படின்னு என்ன நீ பரஞ்சோதின்ற வார்த்தை வரப்படுறதுக்காக அடுத்த பாஷத்தில் பரஞ்சோதி நீ பரமாய் நீ நிகழ்ந்து பின் மற்ற ஓர் பரஞ்சோதி இன்மையின் வடிவோவி நிகழ்கின்ற பரஞ்சோதி நின்னுள்ளே படர் உலகம் படைத்த என் பரஞ்சோதி கோவிந்தா பண்பு உரைக்க மாட்டேனே இங்கே வாருங்க இதில் என்னன்னா எப்படி வார்த்தைகளை அமைக்கிறது அப்படின்னு நீங்கள் இத்தனை செஞ்சிடணும் பரஞ்சோதி கோவிந்தா பரஞ்சோதி இஸ் எ வேர்ட் யூஸ்ட் ஃபார் மேன்மை கோவிந்தா இஸ் எ வேர்ட் யூஸ்ட் ஃபார் சௌலபியம் எளிமை பெருமாளில் நாராயணான்னா வைகுண்டம் ராமகிருஷ்ணான்னா எளிமை சௌலபியமாக வந்து ஜனங்கட்ட பழகி இருந்தது அதுக்காக தான் பரஞ்சோதி கோவிந்தா பண்பு உழைக்க மாட்டேனே உன் சுரூப சுபாவங்களாரையும் என்னால் உழைக்க முடியாதே அப்படிங்கிறார் அது ஏன்னாக்கா நீ எல்லாவற்றிலும் மேம்பட்டவன் மேலான ஒளி உருவன் உன்னை தவிர பின்னர் வேறொரு மேலான ஒளி உருவம் உடைய பொருள் இல்லாததா பொருள் இல்லாததால் ஓமை நீங்கி நடக்கின்ற பரஞ்சோதியும் நீயே ஓமை இல்லாத பரஞ்சோதி நீயே பரந்த உலகங்களையெல்லாம் உன்னுள்ளே உண்டாக்கிற பரஞ்சோதியே கோவிந்தனே உன் பண்புகளை உரைக்கு மாற்றல் உடையவன் அல்லே நான் அப்படின்ற என்னால் அது மாதிரி ஒன்று டிஸ்கிரைப் பண்ண முடியாதுப்பா அப்படிங்கிறார் நம் பக்கல் அடியிடாத உலகத்தார் நம் பக்க அடியிடாத உலகத்தார் துதியனை விடும் அவர்களுக்கு வேறுபட்டான மயவர மயம் நீ பேசலாமே என்று இறைவன் கூற பாருங்கள் அம்பிள்ளி சுவாமி அப்படின்னு கேட்குற ஆழ்வாரை பார்த்து சரி டிஸ்கிரைப் பண்ண முடியாது உலகத்தில் ஜனங்கள்லாம் டிஸ்கிரைப் பண்ண முடியாது ஆனால் உமக்கு நான் மயிலம் மயிலம் அழுதினேனே அதை வச்சு நீ என்னை டிஸ்கிரைப் பண்ணலாமல்ல அப்படின்னு கேட்குற தேவன் என்னாலும் பேச முடியுமோ அப்படி முடியாது ஆழ்வார் எங்கேயாவது ஆழ்வார் பரமாய் பரஞ்சோதி நீ பரமாயின்றது ரெண்டு அர்த்தம் வடிவழுகு ஒளி பூரணமாய் உள்ளது இறைவன் வடிவு பரமாயின்றதுக்கு பூரணத்துவன் அப்படின்னு பேர் மேலானவன் அதே சமயத்தில் வடிவழுக்கும் பரமன் தான் பேர் பரமாய் பரஞ்சோதினி அந்த பரம்பரம்பரத்தின் பேருடையால் இவையெல்லாம் பிரகாசிக்கின்றன என்ன ஞாபகம் வச்சுக்கோ இந்த பாயிண்ட்டு இந்த சென்டென்ஸு உபரிஷத் சென்டென்ஸ் சென்டென்ஸ் அப்படியே கோட் பண்ணிருக்காரு நம்பளில் என்னன்னா ஏன் அப்படின்னாக்கா உலகத்தை ஏக்கமாக முடியணும் உலகத்தில் இருக்கிற அத்தனை ஒளியும் அத்தனை மேன்மையும் இறைவனால வந்தது அது எப்படி இதோட கம்பேர் பண்ண முடியும் முடியாது இட் இஸ் எஸ்பெக்ட் அவுட் ஆஃப் எ வெரி பிக் இன்டிஸ்கிரைபிள் ஓஷன் ஆஃப் காட் அங்கே ஒரு டிராப் இது இந்த டிராப்பை அது ஓஷன் எப்படி கம்பேர் பண்ண முடியும் பண்ண முடியாது அதுதான் சொல்கிறார் வருஷத்தில் சொல்கிற வாக்கியம் தான் அந்த பரபிரம்மத்தின் பேருடைய இவையெல்லாம் பிரகாசிக்கின்றன அப்படின்ற உன் சங்கற்பத்தின் மிகச்சிறிய ஒரு கூற்றிலே காரியத்தில் உருவாகி உருவமாகி விரிந்து நின்றுள்ள உலகங்களையெல்லாம் உண்டாக்கின எம் பரஞ்சோதி நீ ஆக சுவாபாவிகமான மேன்மை இது காரணமாய் உள்ள தன்மையால் வந்த புகழ் இது இப்படி இருக்கிற மேன்மையை எல்லை காணிலும்
நீர்மை திரைக்கான ஒன்றாவதாக இருக்கின்றது என்கிறார். இனி இனிமேல் சொல்ல போகிறது என்னன்னா, இந்த மேன்மை என்னுடைய மேன்மை என்னால் எல்லாம் காண முடியாது. அப்படியே மேன்மையை எல்லை காண முடியும்னாலும் உங்களுடைய நீர்மை இருக்க, உங்களுடைய சௌலபியம், உங்களுடைய சிம்பிளிசிட்டி, கோயிங் டு லெவல் ஆஃப் த லாஸ்ட் லிவிங் பீயிங் இன் வேர்ல்டு, அங்கே போய் ஹெல்ப் பண்ணுறீங்க, அதுக்கு ஈடே கிடையாதுப்பா. நீர்மை தலைகால ஒன்றாவது இருக்கிறது, அதான் சொல்கிறேன். கோவிந்தா பண்பு உரைக்க மாட்டேன், உன்னுடைய தன்மையை என்னால் சொல்ல முடியாது. அனுபவத்துக்கு பேசலாம். அதாவது இந்த என்ன அல்டிமேட்டானா, படித்து தெரிஞ்சுட்டு அறிவு கொண்டு செய்ய முடியாது, அனுபவத்தால் சொல்ல முடியும். எஸ்பிஇன் சிஸ்டர் அனுபவத்தால் சொல்ல முடியும், அனுபவித்து பேசலாம். கோவிந்தா என்றதுனால் அவன் சௌலபியம் தெரிகிறது. ஏன் சொல்ல முடியாது என்றால், நெஞ்சால் நினைப்பதால் நினைப்பறிதால் வெண்ணை ஊன் என்னும் ஈனச்சொல் இருவருத்தல் இவரே சொல்லுகிறார். யார் ஆழ்வார் முதல் இருவருத்தல் ஒன்று பாடுக்கார் இல்லையா, பொய் நின்ற ஞானம் பொல்லா ஒழுக்கம், அந்த பாசத்துலேயே அதே வரும். ஆக்சுவலாக நம்ம ஓரளவுக்கு பார்த்தா முறைப்படி செய்யணும்னா திருவிருத்தம் வாய்ச்சிட்டு மீதி ரெண்டு பாசம் வாய்ச்சு மீதி ரெண்டு புக்கு வாய்ச்சிட்டு அப்புறம் திவாய் மீ வந்துடணும். நமக்கு வந்து அது அப்படிலாம் வராமல் நேரம் நம்ம கீழே போயிருக்கோம், இது போயிருக்கோம், அதெல்லாம் ரொம்ப டைம் ஆகும். திருவருத்தல் தான் சொல்கிறாருன்னா, நெஞ்சால் நினைப்பு அறிதல் அறிதால் வெண்ணை ஊன் என்னும் ஈனச்சொல் அப்படின்றது அப்படியே. அதை வந்து வெண்ணையை உண்டவன் அப்படின்றதே அந்தனுடைய சௌலபியத்தை நெஞ்சால் நினைப்பது அறிது அப்படின்னு திருவருத்தல் அவர் பாடுறார். ஆகவே நெஞ்சால் நினைக்க முடியாததை வாயால் கூறுவதற்குத்தான் முடியுமோ அப்படின்னு கேட்கிறார். நெஞ்சாலே நினைக்க முடியாது அவருடைய நீர்மையும் அவருடைய மேன்மையும், அது எப்படி வாயால் கூற முடியும் அப்படின்னு முடிக்கிறார். இது மூணாவது பாசத்தில் அதை பாருங்க, போக போக எப்படி அதை பில்டப் பண்ண பாருங்க. இல்லை அப்புறம் மாட்டாதே ஆகிலும், முடியாதுன்னா கூட மாட்டாதே ஆகிலும், இம்மலர் தலை மாயாலம் நின்மாட்டு ஆய மலர்புறையும் திருவுருவம் மனமைக்க மனமைக்க மாட்டாத பல சமயம் மதி கொடுத்தாய். புக்கை நான் கொண்டு வரல பாருங்க, கையில் புக் இல்லை. பல சமயம் மதி கொடுத்தாய், மலர்த்துழாய் மாட்டே நீ மனம் வைத்தாய், மாயாலம் வருந்தாதே. அதோட பாருங்க, இதில் பெரிய இந்த உலகமானது உன் மலர் போன்று மெல்லிய திருவுருவத்தை மனத்திலே வைத்து தியானிக்க மாட்டாது. அதற்கு மேலே உன் திருவுருவத்தை மனசில் வைத்து தியானிக்க முடியாது, அதற்கு மேலே தியானிக்கதே கஷ்டம். அதற்கு மேலே தியானிக்க முடியாதபடி பல சமய மதி வேறுபாடுகளையும் உண்டாக்கினாய். அதாவது நம்முடைய சமுதாயத்தில் இவரே ஆழ்வாரே பல இடத்துல பாட்டிருக்காரு, வணங்கும் துறைகள் பலபலவாக்கி, வணங்கும் துறைகள் பலபலவாக்கி, பல சமயங்கிற மதங்களை உண்டாக்கின. அதுதான் அது கடைசியில் முடிப்பார். இல்லைன்னா காரோதான் செய்யும் மயக்கு எல்லாமே பகவான் தான் உங்களை மயக்க வைக்கிறார். துறையில் டெம்டேஷன் படைக்கிறார், டெம்டேஷன் தான் ஆல் ரிலீஜியன்ஸாக உள்ள டெம்டேஷன்ஸ் வரையும் மயக்கிறார். அந்த மயக்கத்தை படைக்கிறார், படைச்சு அதை மிஞ்சி நீ வரையா அப்படின்னு டெஸ்ட் போட்டார். அதுதான் இப்போ அதனுடைய அது திருவுருத்தில் பாட்டுக்கார். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடத்துல பல சமய மதி வேறுபாடுகளை உண்டாக்கினாய், ஏற்கனவே உனக்கு தியானம் பண்ணுறது கஷ்டம், இதுக்கு நடுவில் இது மாதிரி சுற்றி நிறைய ரிலீஜியன்ஸ் நிறைய நம்பிக்கைகளை சுற்றி உண்டாக்கினேன்னா முழு நம்பிக்கையை நான் உன்னை எப்படி நம்ம சேவிக்க முடியும், உண்டாக்கி நீ மலர்களை உடைய திருத்துழாய நிலத்தில் விருப்பத்தை செலுத்தினாய், இப்படி இருப்பின் பூலகமானது வருந்தாதோ வருந்தும். என்னன்னா நீ என்ன செய்யல, இவ்வளோலாம் படைச்சிட்டு உலகத்தில் எல்லா அழிஞ்சையும் படைச்சிட்டு உன்னை தியானிக்க முடியாதபடியே என்ன செஞ்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு நீ பாட்டுக்க அதை எப்படி திருத்தலாம் எப்படி மாற்றலாம் ஜனங்களே அப்படின்னு யோசிக்காம திருத்துழாய் எடுத்து தலை போட்டு காமாறு போட்டு உட்காந்துருக்கிய அது மேலே ஆசை வச்சுட்டியே அப்படிங்கிற அது இதை செய்ய வேண்டாமா நீ அப்படின்னு. முன் பாசகத்தில் நான் முறைக்க மாட்டேன் என்றார். இவன் போகிய அதிசயம் இனிமையின் மிகுதியை கண்டு சிலதான் கிட்டலாக இருந்ததில்லை. இனி சம்சாரிகள் இழந்து நோவுபட்டு ஓம் இத்தனை இத்தனை என்றோ என்று அழகரின் அழகு மிகுதி பேசிக்க பேசுகிறார். இதான் முக்கியம். இதில் அழகரின் அழகு அதாவது இம்மலர்தலை இம்மலர்தலை திருநாபிக் கமலத்தை அடியாக உடைத்தானே இப்பெரிய உலகமானது உன் நிதி போல மலர்ந்த புஷ்பத்தின் சுகுமாரமாயிருந்துள்ள திருமேனியிலே நெஞ்சை வைக்க மாட்டதே ஆகிலும் உலகம் மாட்டாமைக்கு காரணம் படைக்கப்படுதல்
கர்மங்களை கட்டுப்படுத்துகிறது என்பதே பார்க்கும். உலகம் மாட்டாமைக்கான செய் பகவானை தியானிக்காமல் காரணம் என்னன்னா படைக்கும் போது ஜீன் இருக்கு, இது தவிர கர்மங்களுக்கு கட்டுப்பட்டுருக்கேன், இது தவிர சுற்றி நிறைய சமய நம்பிக்கைகளை ஏற்படுத்தி விட்டேன், பலவிதமான சடங்குகளுக்கு. இதுக்கு உன் திருமேனியிலே மனதை வைக்க முடியாது, பலவாய்க்க சமயங்கள் பக்கம் மனத்தை வைக்க பண்ணிவிட்டாயே அப்படி திருவள்ளத்தில் பாடுறார். மலர்ச்சுழாய் உன் இங்கே அதே சொல்கிறார், உன் திருவுள்ளத்தையும் கால் தாழ பண்ணவல்ல திருத்துழாய் தொடக்கமான போக்கிய கூட்டத்தின் திருவுள்ளம் வைத்தாய், இதனால் உன் போக்கியத்தை சொல்லால் கிட்ட முடியாமல் போனதோ அப்படின்னு, அதனால்தான் அவன் எல்லாரும் அனுபவிக்க முடியாத போகிறதோ அப்படின்னு. சம்சாரிகள் கர்மங்கள் கட்டுப்பட்டவர்களாகையாலே அவர்களாகவே உன் பக்கம் மனத்தினை வைக்க மாட்டார்கள். இதை நல்லா கவனிச்சு இதான் நம்ம செய்யறது. கர்மங்களுக்கு கட்டுப்பட்டவர்களாய் ஆகையாலே அவர்களாகவே ஒரு பக்கம் மனசை வைக்கணும் வைக்க மாட்டான், ஏன்னா அவளை கர்மத்து வரைமே. மேலும் நீ பல விளக்கடிகளையும் உண்டாக்கி வைத்தாய். விளக்கடினா விளக்க வேண்டியதெல்லாம் சுற்றி படைச்சி வச்சுட்டேன், அதாவது இதர சமயங்களை படைச்சி வச்சுட்டேன். நீயோ போகி ஈடுபட்ட ஒருவாடி துளசிக்கு மேலே பக்திக்கு போயிட்டேன், மனசுக்கு சொல்ல புத்தி நாசம் அடைவதற்குரிய பொருளிலே இவர்கள் ஈடுபாடு உடையவராய் இப்படி அழிந்து போகிறார்களே என்கிறார் ஆழ்வார். அதனால் இதுக்கு வருந்தாத உலக வருந்தாத விஷயத்துக்கு அப்படின்றார். அடுத்த பாசம் ஐந்தாவது பாசத்தில் பாருங்கள், வருந்தாத அருந்தவத்த மகக்கதிரின் சுடர் உடம்பாய். இங்கே பாருங்க என்னன்னா இதுக்கெல்லாம் என்ன சொல்கிறார் நான் வச்சுங்கோ, எல்லாத்துக்கும் சுடர் உடம்பாய் அழகருடைய திருமேனி. அந்த திருமேனி அழகை நீங்கள் போய் என்ன சேவிச்சிருங்கனாக்கா தானாகவே மற்றதான் போயிடும். அருந்தவந்த மழக்கதிரின் சுடர் உடம்பாய், வருந்தாத ஞானமாய், வரம்பின்றி முழுது என்றாய், வருங்காலம் நிகழ்காலம் கதிகாலமாய், உலகை ஒருங்காக அழிப்பாள் அழிப்பாய் சீர் எங்கு உறக்க ஓதுவனே. இயற்கையாக உள்ள மலர்ந்த பேரொழி பேரொழி ஒருவனாய், இயல்பிலே அமைந்த ஞான ஒருவனாய், எல்லை இல்லாதபடி எல்லா பொருளிலும் நிறைந்திருக்கின்றாய். மூன்று காலங்களுக்கும் இருந்த நிகழ்ந்த நிகழ்வு எதிர்கால உரியவனாய், உலகங்களை எல்லாம் ஒருபடிப்பட பாதுகாக்கின்றாய். இத்தகைய உன் நற்குணங்களை முடிவு பெறும்படி எப்படி கூறுவேன். எவ்வளவோ நல்ல காரியம் செஞ்சுருக்கேன், நற்குணங்களை எப்படி நான் சொல்ல முடியும் விளைவிக்க முடியும் அப்படின்றார். இது வந்து இந்த அஞ்சாவது பாசலம் நடுவில் நாலாவது பாசம் வருது, இது அஞ்சாவது பாசம் இது கண்டினியூஷனாக மூணாவது பாசம், அது வேணால் புக்கில் எழுதி வச்சுக்கோ. அஞ்சாவது பாசத்தினுடைய அர்த்தம் மூன்றாவது பாசத்துடைய கண்டினியூஷன். பண்புரைக்க மாட்டேனே அப்படின்னா மூணாவது பாசத்தில், அது கண்டினியூஷன். இங்கே சீர் அப்படின்னா குணங்கள்னு அர்த்தம். பண்புரைக்க மாட்டேன் என்று சொல்வது ஏன், என் நாட்டாருடைய வேறிழவு நிற்க மயிலவர மயிலம் வரல பிறகுயாய். அதே நீர் ஆழ்வார் பார்த்து பகவான் சொல்கிறார், நீர் வேறுபட்டவரே, உலகத்தாரை விட மட்டும் வேறுபட்டவரும் விண்ணுலாரிலும் நீர் வேறுபட்டவரே. பகவான் வந்து நம்ம சொல்கிறார், உலகத்தாரோட நீ வேறுபட்டவர் மட்டும் இல்லை, தேவர்களோட நீ பெரியாள் அப்படின்னு சொல்கிற ஆழ்வார். அவ்வளோ நான் கொடுத்துருக்கேன் மயிலம் மயிலம் கொடுத்துருக்கேன். அதனால் நீரே பேச மாட்டீரோ, என்னை பற்றி நீர் விவரம் விரிக்கலாமே, நீ பேச மாட்டீரோ என்ன. அதுக்கு ஆழ்வார் சொல்கிறார், என்னை எல்லோரிலும் வேறுபட்டவராக ஆக்கினும், அப்படி ஆக்கியிருந்தால் கூட உன்னை ஓர் எல்லைக்குட்பட்ட வைக்கினாய், உன்னை பட்ட ஆக்கினாய் இல்லையே. அதாவது அண்ணா கவனிச்சுக்குவோம், எனக்கு நீ மயிலம் மயிலம் அருணினா கூட உன்னை ஒரு எல்லைக்குள்ளே கொண்டு வரும்படி அந்த அளவுக்கு எனக்கு நீ ஒன்று செய்யலை அப்படின்றார். மயிலம் மயிலம் பெற்றவனாக இருந்தால் கூட 100% எனக்கு ஞானம் இருந்தால் கூட நீ 110% நீ, அதான் அதுக்கு மேலே நான் என்ன இருந்தாலும் அது மேலே நீ, அதான் ஒன்று என்ன எப்படி எல்லைக்குள்ள கொண்ட முடியும். ஐ கால் பிரிங்கிங் திருமை பவுண்ட்ரி சம் மை நாலேஜ்
by boundaries of my knowledge, though it is a maximum, it is not the 100%, it is not the 100% from God's viewpoint. You know, that is jnana and periya jnana. Apdindra. Ayyo, evlo aazhaadi idu. Oru ellaikkul konnu unnudaiya menmiyo, neermiyo ena ellaikkul kondra mudiyaliye. Apdindra. இவ்வடிவலகினை என்னால்தான் பேசலாம் இருந்தோம் என்னால் இந்த வடிவலகை பேச முடியாது ஆழ்வாடி ஆழ்வடைய வடிவலகை என்னால் பேச முடியாது உரத்தை பேச முடியாது செயலை பேச முடியாது அப்படின்றார் இச்சை நான் மேற்கொள்ளும் சரியும் அதனால் வந்துட்டு தேவதையுடைய திவ்ய மங்கள விக்கிரகமும் தேவதற்கன்று தேவர் அடியாளுக்காகவே பிரகாசிக்கிறீர் இந்த பாருங்க நீங்கள் இந்த திவ்ய கிரகம் பிரகாசிக்கிறீன்னா சாதாரண ட்ரெஸ் பண்ணால் எனக்காக ட்ரெஸ் பண்ணிக்கிறேன் அது சில பேர் உங்களுக்கு தெரியும் வெளியில் எல்லாம் பார்த்து நான் மதிக்கணுக்காக ட்ரெஸ் பண்ணிக்கிறது வேனிட்டி அந்த வேனிட்டி இல்லை இது வந்து என்ன சொல்கிறேன்னா உயிர் இயற்கையாக ஒளிப்பெற்றதற்கு காரணம் என்ன அடியாளுக்காக தான் ஒளிப்பெற்றிருக்கேன் அடியாரலை வைகுண்டத்திற்கோ பார்க்கணுலையோ பார்க்க முடியாது ஆகவே இங்கே நான் அங்கே பார்த்து உங்களுக்கு உங்களை பக்தி செலுத்தணுன்றதுக்காகவே நீங்கள் ஒளிப்பெற்றிருக்கீர் அப்படின்னு யார் சொல்கிறா இதந்தே சோதரம் வருது இதந்தே சோதரம் ஒன்றுது வேதங்களில் வேதங்களில் ஜிதந்தே அப்படின்னு ஒன்று இருக்கு ஜிதந்தே அப்படின்னா என் ஆத்மா உன்னுடையது அது அர்த்தமே அதான் அதே ஹெட்டிங்கு அது சோத்திரம் இருக்குது அது சோத்திரத்தில் ரொம்ப முக்கியமான சோத்திரம் இருக்குது அது ஜிதந்தேன்னா என் ஆத்மா உன்னுடைய சொத்து அப்படின்னு அதில் என்ன சொல்லுங்கன்னா அடியாளுக்காக ஏற்படுத்தப்பட்டது திவ்ய மங்கள விக்கிரகம் அப்படின்றார் இதை உன் திவ்ய மங்கள விக்கிரகத்தின் வைலட்சணியம் அது எல்லா பொருளுடையும் ஒரே காலத்தில் காட்சிக்கு இலக்காக்கும் ஆற்றல் உடையவனாயிருக்கிற இருப்பது பாதுகாக்கும் தன்மை அது ஏது அது என்னவென்று பேசி தலை கட்ட முடியுமோ அப்படின்றார் ஆள் வாழ்க்கை என்னால் அப்படிலாம் இருக்கிற இந்த என்ன பண்ண முடியும் அப்படின்றார் அதுதான் இந்த ஐந்தாவது பாசத்துடைய சாரம் ஆறாவது பாசுரம் ஓதுவார் ஓத்தெல்லாம் எவ்வுலகத்து எவ்வளவையும் சாதுவார் என் புகழின் தகையெல்லாம் பிரிதில்லை வா இது வந்து ரொம்ப அப்சர்ட் லிபர்ட்டி நிறைய அபிப்பிராயம் நான் சொல்ல பாருங்க ஏன்னா ஓதுவார் ஓத்தெல்லாம் எவ்வுலகத்து எவ்வளவையும் சாதுவார் என் புகழின் தகையெல்லாம் பிரிதில்லை ஓதுவாள் பிறந்துழாய் முடியினாய் ஊவின் மேல் மாதுவாள் மார்பினாய் என் சொல்லியான் வாழ்த்தவனே இயற்கையாக திருத்துழாய் மாலையினை மாலை தரித்த மொழி உடையவனே பெரிய விராட்டியார் வழங்குகின்ற மார்பை உடையவனே உலகங்களில் ஓதுகின்றவர்களால் ஓதப்படுகின்ற பல்வேறு வகைப்பட்ட வேதங்கள் முதலான எல்லா சாஸ்திரங்களும் சாதுவான உன் கல்யாண குணங்களில் சாதுவான என்னால் சொன்னால் பொய் கலவாமல் உள்ளபடியே சொல்லுகின்றவை அப்படின்னு அர்த்தம் அப்படி ஏதாவது ஆர்ஜ குணம் சொன்னாங்க பகவானுக்கு ஆர்ஜ குணம் அந்த குணமுடைய குணம் தான் சாதுன்னு பேர் சாதுன்னாலே யாருக்கு ஆர்ஜ குணம் இருக்கோ அவன் தான் மனம் வாக்கு செயல் மூணும் இன்டகிரேட் ஆகியவனுக்கு இருக்கோ அவன் தான் ஆர்ஜ குணம் அந்த ஆர்ஜ குணம் இருக்கிறது சாது சாதுவான உன் அது வந்து பகவானுக்கு ஒருத்தர் தான் இருக்குது சாதுவான உன் கல்யாண குணங்களின் தன்மையே அல்லாமல் வேறில்லை அப்படி இருக்க யார் அதை சொல்லி வாழ்த்துவேன் அப்படின்ற என்ன சொல்கிறாருன்னா உன்னுடைய புகழை எல்லா விதங்களும் சாஸ்திரங்களும் சொல்லிகிட்டே இருக்கா எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்கா ஓதுவார் ஒத்தெல்லாம் இவ்வுலகத்தை எவ்வளவையும் அப்படின்றார் அப்படி இருந்து கூட வேதங்களும் கூட இயங்குவது இழைப்பது ஆகா நிற்க இவ்வெவ்வைக்கும் இவ்வொப்பமைக்கும் இச்சேர்த்திக்கும் என்ன வாசனம் விட்டு சொல்லுது ஈரமோ அப்படின்றார் வேதங்களாலையும் சாஸ்திரங்களாலையும் கூட உன்னை மெஷர் பண்ணி விளக்க முடியாது அப்படிச்சே என்னால் எப்படி சொல்ல முடியும் அப்படின்றார் இவ்வொப்பனை என்ன கம்பாரிசன் இது மாதிரி அது அப்படின்னு பகவான் சொல்லுது இல்லையா இவ்வொப்பனையை ஒப்பனையாக்கும் அவர் சேர்த்தி தான் என்ன அப்படி ஏதாவது இன்னொன்று என்னன்னா உடனே விளக்க முடியாது அதை தவிர பூவின் மேல் மாதுவாள் மார்பினாய் அப்படின்னு சொல்கிறார் இதோட உங்க சேர்த்தியை அழைச்சின்னு இருக்க தாமரை பூவை இருப்பிடமாக உடைய பேய்பாட்டியார் பூவடி கொதித்து போகின்ற மாறு உடையவனே இவ் ஒப்பனையை ஒப்பனையாக்கும் அவர் சேர்த்தி தான்
என்ன பேச பேசலாம் இருந்ததோ என்ன பேச முடியுமா? அதாவது எம்பெருமானுடைய திருமுடி, திருமுகம், திருவடி, இடுப்பு, எம்பெருமான் பிரவாற்றியுடைய சேர்த்தி, ஆபரணங்கள், இவ்வளவு எதையுமே நான் விவரித்து சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு. சிறு வேதங்கள் வேத சாஸ்திரங்கள் அளவுக்கு சொன்னாலும் இல்லையா, அது கூட உன்னால் முழுக்க விவரித்து சொல்ல முடியல அப்படிங்கிறார். இது ஆறாவது பாசம். வாழ்த்துவார் பலராக, ஒவ்வொரு பாசத்துக்கும் இன்னொரு பாசத்துக்கும் இந்த பாருங்க, ஜெனரலாக ஜெனரலி ஸ்பீக்கிங் திருவாய்மொழி அமைப்புரா முதல் பாசம் முக்கியம், பத்து பாசங்களுக்கும் உண்ட நோக்கம் வந்துடும். அது பில்லை கொடுத்துட்டே போவார், ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்டில் ஆட் ஆகிட்டே போகும். அதுதான் நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும். என்னால் விதைக்க முடியாதுனார், வேதங்களால் விதைக்க முடியாது, சாஸ்திரம் விதைக்க முடியாது, ஒன்றும் சொல்லிட்டே வர்றார். இப்போது வாழ்த்துவார் பலராக நின்னுள்ளே பாருங்க, நின்னுள்ளே நான்முகனை மூத்த நீர் உறவு எல்லாம் படை என்று முதலே படைத்தாய். சங்கல்பம் சங்கத்தில் நின்னுள்ளே அப்படின்றது என்ன அர்த்தம்னா, சங்கல்பத்தாலே, சங்கல்பத்தாலே முன் நினைவினாலே, உன் தாட்டாலே, உன் தாட்டாலேயே பிரம்மா படைச்ச, பிரம்மா நான் படைச்ச மாதிரி சொல்ற, உலகெல்லாம் படை அப்படின்னு அவனுக்கு கமாண்ட் பண்ண பிரம்மாவுக்கு. கேத்த செய்த அரண் முதலா, அதாவது சிறந்த ஞானமுடைய சிவபெருமான், சிவபெருமான் சங்கரனாலே ஞானமுடையவன் அர்த்தம். அவனுக்கு அவன் கிளர்ந்து சூழ்ந்து மற்ற அமர்களும் சேர்ந்து உன்னை சிரித்தால் உன் தொழுப்புகள் தொழுப்புகள் மாசோநாதோ, வா என்ன சொல்லா பாருங்க, மாசோநாதே, அதாவது மாசோநாதே மாசோநாதே ரெண்டு ஒன்று தான், மாசோநாதே அதாவது என்ன சொல்லுறாருன்னா, நான்முகனை படைச்ச நான்முகன், அதுக்கப்புறம் சிவபெருமான் ஞானம் உடையவன் தேவர்கள் எல்லோரும் சேர்ந்து உன் சுதிச்சு துதித்தாலும் அதனால் உன்னுடைய புகழ் மாசுபடாதா, குறைஞ்சிடாதா, குறையாதா, குறையும் பாருங்க. வாழ்த்துகின்றவர் பலராயிடுக, அதனால் வந்தது என்ன, உலகங்களையெல்லாம் உண்டாக்குவாய் என்று பரமான தன்னுள்ளே முதலில் உண்டாக்கினாய். சிறப்புடைய சிவபெருமான் முதலாக விளங்கும் தேவர்கள் அனைவரும் கூடி மனவெழுச்சியுடன் சூழ்ந்து துதித்தால் உனது பழமையா நற்குணம் மாசு ஏறாதோ ஏறும் அப்படின்றார். வேதங்கள் கிடக்க வைதிக புருஷர் என்று சில உலகே அவர் நம்மை ஏத்த குறை என்ன என்ன, அதுவும் உனக்கு நிலக்கேடு என்கிறார். வைதிக புருஷர்னா வியாசர முறையவர்கள், அதாவது என்ன சொல்றாருன்னா, என்ன கவனிச்சுங்க, சரி ஒன்றாலும் முடியாது, வேதசாஸ்திரங்கள் அதுவும் முடியாதுன்ட்ட பிரம்மா சிவன் அமரர்கள்லாம் நம்ம துதிக்கிறாள, அது வந்து என்னுடைய புகழுக்கு அந்த லெவலுக்கு வரலையா, இல்லைன்றது அது ஒரு குறைதான் உண்டாக்குறது. ஏன்னா இந்த பாயிண்ட் என்ன கவனிச்சு, இந்த பாயிண்ட் நீங்கள் என்ன கவனிச்சுக்கணும், உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்கிறேன். என்னன்னா, ஒருத்தர் எம்ஏ படித்தோன்னு பார்த்து நீ ப்ளஸ் டூ பாஸ் பண்ணேன் அப்படின்னா பெருமை அவனுக்கு, அவனுக்கு குறை, அது குறையா இல்லையா அவனுக்கு, நீ ப்ளஸ் டூ பாஸ் பண்ணி பரவாயில்லை அப்படின்னா எம்ஏ பாஸ் பண்ணேன் அவனுக்கு குறை தவிர. அது மாதிரி பகவானை பார்த்து நீ அப்படி எப்படி என்னன்னா, நீ அதை விட அவன் பெரிய ஆள், நீ அவன் அப்படி இப்படின்னா அவன் குறை உண்டாகாதா. இவருக்கு சுவாமிநாதன் தானே அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்ட் சுவாமிநாதன், எம்எஸ் சுவாமிநாதன் இருக்காரு, அவர் நான் அவர்கிட்ட பேசினேன், ஒரு என்ன எனக்கு அவர் தான் பிஹெச்டி கொடுத்தார் எனக்கு, அங்கே இதில் ஸ்டேஜில் டாக்டரேட் கொடுத்தார், அவர்கிட்ட பேசி பின்னால் கொடுக்க டூ த்ரீ மினிட்ஸ் பேசினேன். அவர் 43 டிகிரி வாங்கியிருக்காரு டாக்டரேட் ஓல்டு பூரா, பேப்பர் சப்மிட் பண்ணி பண்ணி 43 டிகிரி பிஹெச்டி வாங்கியிருக்காரு. நீங்கள் பிஹெச்டி பாஸ் பண்ணுங்களா அப்படின்னு கேட்டாக்கா, பிஹெச்டி பாஸ் பண்ண அவர் புகழ் தான் சொல்லுவோம், அவர் எதுதான் மச்சையே தந்தேட்டு அன்றைக்கு அது மாதிரி அவருக்கு புரியுறதுக்காக சொல்கிறேன். பகவான் வந்து எங்கேயோ இருக்கிறத பார்த்து நான் புகழ முடியல, ஆழ்வார் போகிறது அதுவும் போகாது, வேதசாஸ்திரங்கள்லாம் போகிறது பார்த்தா அதுவும் போகல, சிவனும் பிரம்மாவும் தேவர்களும் போகிறான் அப்போ ஒரு குறதம். ஏன்னா நீ ஹையஸ்ட் பரவாயில்ல பார்த்து உனக்கு நீ இப்படி அப்படின்னு போகிறதா, உனக்கு மாசு விடாதோ மாசு ஓடும் உனக்கு, உனக்கு குறை உண்டாகும். ஐ திங்க் ஐ மேட் மை செல்ஃப் கிளியர், ஆஸ் சிம்பிள் அஸ் தட் இல்லையா. வை வேதங்கள் கிடக்க வைதிக புருஷன் என்று இவர் சொல்வார், அவர் நம்ம இதுக்கு நம்ம நம்ம நம்பளை சொல்கிறார், அதுவும் நிலக்கேடு
வைதிக புருஷன் இருக்காளே வியாச பகவான் மத இவ்வளோ பேர் சொல்லிருக்காரு ராமாயணம் பாரதம் அதுவும் குறைதான்றது யார் நம்மாழ்வார். அதனால் உன்னல் பாருங்க, உன் சங்கல்பத்தின் ஆயிரத்தில் ஒரு கூட்டிலே பிரம்மனை பாருங்க. என்ன சொல்றாருன்னா, உன் சங்கல்பத்திலே ஆயிரத்தில் ஒரு கூட்டில் பிரம்மனை படைச்சு கடல் சூழ்ந்த பூமியெல்லாம் உண்டாக்கு அப்படின்னு படைச்சேன். அதாவது உன்னுடைய என்டையர் பவரில் 1000th பவரை யூஸ் பண்ணி பிரம்மாவை படைச்சு நீ உடலாக படப்பான்னு சொன்னேன். தட் இஸ் இஸ் வெரி ஃபிராக்ஷன் ஆஃப் இட். த பர்சன் ஹூ ஹேஸ் பீன் பர்ன் அவுட் ஆஃப் யுவர் சங்கல்பம் மாறி உன்னுடைய டிசிஷனால் பிறந்தவர் ரொம்ப சாதாரணம். உன்னுடைய 1000th பவர் கூட கிடையாது பிரம்மாவுக்கு. அவர் என்னை பார்த்து புகழ்ந்தாக்கா, அதாவது என்னை புகழ்றவன் என்னை சமமாகவும் என்னோட மேலே இருக்கணும். என்னை வந்து ரோட்டில் ரிக்ஷா சாமி நல்லா இங்கிலீஷ் பேசுகிறேங்க அப்படின்னாக்கா நான் எப்படி இல்லைன்னா சொல்ல முடியாது. போய் நீ நல்லா இங்கிலீஷ் பேசுகிறேங்க ரெண்டு வாரம் சொல்கிறதுக்கே புரியுதா? நம்ம குழந்தைய பார்த்து நம்ம என்ன சொல்கிறோம், படிக்காத நீங்கள் பார்க்குற என்னுடைய நண்பர்களுக்காக நண்பர்கள் தான் எனக்கு தெரிஞ்சவங்க இந்த வேலைக்காரங்க ரிக்ஷா என் பசங்க நல்லா இங்கிலீஷ் பேசுகிறாங்க என்னன்னாக்கா மம்மி டேடி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு அவங்க என்கிட்ட அந்த காலத்தை சொல்கிறேன். காரணம் என்ன படிக்கிறது மம்மி டேடி என்ன இங்கிலீஷ் பேசுகிறாங்க அப்படின்னாங்க. முட்டாளே மனசுவேன் அம்மா அப்பாவை விட்டுட்டு மம்மி டேடி பேசா ஒஸ்டினே ஒரு முட்டாளத்தணும். அது இங்கிலீஷ் வார்த்தை ரெண்டு இங்கிலீஷ் வார்த்தை சொல்லிட்டாலும் ஒஸ்டின்றோம் புரியுது அவங்களுக்கு. அதே மாதிரி தான் என்ன பார்த்தோம் அது எவ்வளோ சாதாரண நல்லா இங்கிலீஷ் பேச நான் ஒரு நான் உடனே எனக்கு சந்தோஷப்படுறேன். என்ன சமமாக இருக்கணும் என்னோட சிஞ்சராக சொல்லணும். அதுதான் அதுதான் தட்ஸ் வாட் ஹி மீன்ஸ் ஹியர். இங்கே தான் சொல்கிறாரு உன்னால் படைக்கப்பட்டவரான பிரம்மாவை பிரம்மனால் உன்னால் படைக்கப்பட்ட பிரம்மனாலே படைக்கப்பட்டவர்களெல்லாம் சேர்ந்து ஒன்று ஏற்ற என்ன ஒரு பொருள் உண்டோ அது மீனிங் இருக்க அப்படின்னு இது ரெண்டு நீங்கள் பார்க்கணும். என்னன்னா உன்னோட பெருமாளை அப்படியே இன்டிஸ்கிரைபிள் சொல்கிறது இல்லாமல் மற்ற தெய்வங்களெல்லாம் பெருமாள் கம்பேர் பண்ணால் பொண்ணு இல்லை என்ற மாதிரி சொல்கிறது. அதுக்காக சொல்கிறேன் அந்த அர்த்தத்தில் சொல்கிறது. ஆயின் இவர்களை தவிர ஞானத்தில் மேம்பட்டவர்களான சிவபிரான்மரையும் கூட்டி கொண்டாலோ அவா சொல்றது சிவபிரானே சொல்றது. அப்போ என்னன்னா என்ன அவர்களுக்கும் இது நிலம் அன்று என்கிறார். அவர்களுக்கும் நிலம் அன்றுனா இட் இஸ் நாட் ஏ ஃபீல்டு ஃபார் தம். ஈவன் சிவபெருமான் இஸ் நாட் ஐ மீன் குவாலிஃபைட் டு டிஸ்கிரைப் யூ அப்படின்றது. ஏத்தமாக கிழமரா குணங்களை ஒருவர் சொன்ன விடம் ஒருவர் சொல்லாமல் ஒரு வகையில் மிகுந்த ஆய்வுகளை உடையவராய் இன்னும் நிறைய காரணங்கள் சொல்றார். இது மாதிரி உன்னுடைய சுவாபிகமான கல்யாண குணமான உண்ணாதோ என்ற இவர்கள் ஏற்றும் அளவேயோ இவன் குணங்கள் இதான் முக்கியம். இதை பாருங்க இதான் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இவர்கள் ஏற்றும் அளவேயோ இவன் குணங்கள் என்ன என்ன பொறுத்தாலும் அதுக்கு மேலே நான் வந்து 1 crore rupees ஒரு மாதத்துக்கு நான் டொனேஷன் தரேன் சார் பரவாயில்ல சார் 100 rupees கொடுத்துக்கலாமே அப்படின்னாக்கா எனக்கு இப்படி இருக்கும். அது மாதிரி தான் இருக்கும். அதான் சொல்கிறேன் இவர்கள் ஏற்றும் அளவேயோ இவன் குணங்கள் இவர் தான் பகவானுடைய குணங்கள் என்ற அவ்வழியாலே தாழ்வாய் தலை கட்டாதோ இது தாழ்வாகாதா அப்படின்னு ஆழ்வார் கேட்கிறார். அவர் ஆழ்வாருக்கு எப்படி தோன்றுறது பாருங்க இப்படிதான் கேட்கணும் தோன்றுறது பகவானை. அப்புறம் அடுத்த மாதம் மாசூனா சுடர் உடம்பாய் மலராது குவியாது மாசூனா ஞானமாய் முழுதுமாய் முழுதை என்றாய் மாசூனா வான்போரத்து அமரகோர் வழிபட்டால் மாசூனா உணவாத மலர்ச்சோழி மழுங்காதே. என்ன அருமையான வார்த்தைகள் பாருங்க. மாசுனாவுக்கு முதல்ல மாசுனாவுக்கு பாருங்க மாசுனா சுழவரம்பாய் மாசுனா சுத்த சத்துவமாய் மாசுனா குற்றமற்றன்னு அர்த்தம். குற்றமற்றன்னு இந்த இடத்துல சுத்த சத்துவம் சுத்த சத்துவம்னா நமக்கெல்லாம் எல்லாம் கலந்து நம்ம உடம்பு குணம் எல்லாம் சத்துவம் ராஜசம் தாமசம் எல்லாம் கலந்த ஒரு உடம்பு குணம் புத்தி எல்லாம் சுத்த சத்துவம்ன்றதுன்னா பகவான் ஒருத்தர் தான். அவருக்கு சுடர் உடம்பாய் அழகரோட உடம்பு அழகுடம்பு அல்ல அழகர உடம்பு அந்த உடம்பு இருக்கே சுத்த சத்துவம் அது மலராது குவியாது மாசூனா ஞானமாய் யாருக்கு பகவானுக்கு குற்றமில்லாத ஞானம். குற்றமில்லாத ஞானம்னா சம்சயம் விபரீத ஞானம் இதெல்லாம் இல்லாத ஒரு ஞானம் முழுமையான ஞானம் என்று முழுது என்றாய் மாசூனா வான்போலத்து அமரகோல் வழிபட்டால் மாசூனா உணபாத மலச்சோதி வழங்காது அப்படின்றான். எக்குற்றங்களும் இல்லாத பேரொடி வடிவகனாய் விரிதல் சுருங்குதல் இன்றி குற்றமில்லாத ஞானமுடையவனாய்
எல்லாவற்றையும் நிர்வகிக்கின்றனே. குற்றமில்லாத ஞானத்தை உடைய பிரம்மன் துதித்தால் குற்றமில்லாத உன் திருவடிகளில் பறந்திருக்கும் ஒளி குறையாதோ அப்படின்றது. உங்கள் திருவடியை போய் போகாத பிரம்மாலாம் அது போந்தால் அந்த திருவடி குறவு உண்டாகுன்றது. ஏன்னா அவரால் முழுக்காக டிஸ்டர்ப் பண்ண முடியாது பிரம்மாவில் அப்படின்றது. அது என்ன அர்த்தம் பாருங்கள், விரிதல் சுருங்குதல் இன்றி. இந்த மாசூனானது ஒரு அர்த்தம் என்னன்னா விரிதல் சுருங்குதல் இன்றி. அந்த உடம்பு எம்பெருமானுக்கு நம்ம எல்லாருக்கும் எம்பெருமானை தவிர மற்ற தெய்வங்களுக்கும் தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் மலைக்கும் எல்லாவற்றுக்குமே விரிதல் சுருங்குதல் உண்டு, பகவானுக்கு கிடையாது. அதுதான் டிஃப்ரென்ஸ், மெயின் ஒன் ஆஃப் த மெயின் டிஃப்ரென்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். எல்லாத்துக்கும் விரிதல் சுருங்குதல் ரெண்டுமே உண்டு, பகவான் கிடையாது. முன்பாசனத்தில் சிவன் தொடக்கமானோர் ஏற்ற மாட்டார்கள் என்றார். இப்பாசனத்தில் உபய பாவனையுடைய கர்ம பிரம்ம பாவனைகள் தட்சன் ஜனகமலை. ஆ, இதான் இந்த அர்த்தம் பாருங்க. இது என்ன, இதுக்கு என்ன அர்த்தம் சொல்கிறாருன்னா அம்பிளி சுவாமி அர்த்தம், சிவன் மலெல்லாம் சரி சிவன் மலாம் பண்ணாக்க சரி, சிவன் பெருமாவோட தாங்க பெரியாள் நினச்சிட்டு இருக்க சில மோசம் பண்ணுவான். யாருன்னா தட்சன் ஜனகன் இவெல்லாம் மோசம் பண்ணோடனே அவன் என்ன சொல்லுவானாக்கா, நான் தான் பிரம்மா அப்படின்னு சொல்லி போகிறான். ஏன்னா பிரம்மா நம்ம சாஸ்திரப்படி நிறைய பிரம்மாக்கள் உண்டு, அது படி அது அந்த சமாச்சாரம் தனியாக சொல்கிறேன். இந்த பிரம் இவ மோட்சம் பண்ணோடனே இவாளுக்கு தான் நம்ம தான் பிரம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன செய்வான், பயங்கரமாக பெருமா புகழெல்லாம் வச்சுப்பாளான் மோட்சத்தில். அவரெல்லாம் வந்து அப்புறமா பிரமாண போலன்றி கேவலம் பிரம்ம பாவனையே ஆயிருப்பவன் ஒரு பிரம்மாவை கற்பித்து அத்தகைய பிரம்மன் ஏற்றினாலும் தேவருக்கு தாழ்வாம் இத்தனை என்றோ அப்படின்ற. அப்படி மோட்சமையே போய் பகவானையே துதிச்சுருக்கிற தட்சன் அந்த பேர் ஜனகன் இவெல்லாம் போய் மேக்சிமம் போனவாவான். அவள் வந்து பிரம்மத்துக்கு சமம் பிரம்மாவுக்கு சமமாக ஆயிட்டு அவளாம். அவளே துதிச்சாலும் தாழ்வா அதுக்கு அதுக்கு அது அது தாழ்வாகுமா பகவான் கே அதுவும் தாழ்வுதான் ஆழ்வார். ஆழ்வார் வந்து அதுவும் தாழ்வுதான் மாசுனா சுடர் உடம்பாய் மாசுனா சொம்ப ஏய பிரத்தீகமாய் எக்குற்றங்கம் சுண்டாதவன் பேர் சுத்த சத்துவமானாகையால் நிலவதிக பேரடி உருவமான திவ்ய கிரகத்தை உடையவனாய். யார் அழகன் இவன் ஏற்றும் அளவே இத்திருவடிகள் என்ன சொல்கிறார்னா ரொம்ப அருமையாக சொல்கிறா பாருங்க. என்ன எத்தனை விதமாக அவன் சொல்கிறார், இவெல்லாம் புகழ புகழ நம்ம என்ன சிவன் பெருமானா போதா திருவடிகளை பொறுத்தா திரு பாராட்டினா திருவடிகளுடைய அளவு சிவன் சொல்கிற அளவு தான் அப்படின்னு நம்ம நினச்சிருவோமா அளவு சொல்கிறேன். இவன் ஏற்றும் அளவே இத்திருவடிகள் என்று மகிழ்ந்தாதோ நம்ம மனசு சதர்மா. இப்போ அதாவது இது எப்படி சொல்கிறதுனாக்கா இப்போ நான் இருக்கேன் அவர் ஜூனியர்ஸ் இருக்காருன்னா நான் அவனை சொல்கிறேன்னா சம்டைம்ஸ் நான் தப்பாக கூட சொல்வேன், ஆனால் நான் சொல்கிறனால அதுதான் லா அப்படி அவர் நினச்சிட்டுருப்பான். அதே மாதிரி பிகாஸ் சிவன் இஸ் கிரேட்டர் தென் மீ அண்ட் சிவன் சேஸ் சம்திங் அபவுட் லார்ட் நாராயணா ஐ ஹவ் டு அக்செப்ட் இட் பிகாஸ் சிவன் ஹிம்செல்ஃப் சேஸ் அப்படின்னு ஆழ்வார் ஒத்துக்கல. சிவன் கூட தெரியாது அவர் உங்களுக்கு திருவடிகளுடைய மகிமை குறைச்சிடலாவா இவ்வளோதான் ஓ திருவிழி இவ்வளோதானா அப்படின்னு நினைப்பாரோம். இதுக்கு நான் முன்ன அவன் சொல்றேன் ஞாபகம் இருக்க இல்லையா, இந்த முதல் முதல் திருவாய்மொழிக்கு அர்த்தம் எதிர்த்துக்கு ராமானுஜரை பணிக்கும் போது எல்லாம் ரிக்வஸ்ட் பண்ணிச்சே ராமானுஜர் சிஷியர்கள்லாம் சீபாஷை இந்த மாதிரி திருவாய்மொழிக்கு ஒரு கமெண்ட்ரி எழுதும் சொல்லிச்சு அவர் சொன்னார். நான் எழுதினாக்கா திருவாய்மொழியினுடைய பொருளுக்கு வரம்பு கட்டினா போல ஆகிடும், அதை யார் சரியா ஆகுதோ அவர்கிட்ட நான் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறுகை பிள்ளான்ற ஒரு சிஷியங்கிட்ட ஒப்படைக்கிறார். முதல்ல அவர் தான் ஆரம்பித்தார் இந்த எழுதுறது ஆறாயிரப்படி. அது மாதிரி அது மாதிரி இதில் வந்து வரம்பு கட்டுகின்றார். இவனை ஏற்றும் அளவே இத்திருவடிகள் என்று மழுந்தாதோ அதனால் யூ வில் பி மிஸ்டேக்கிங் தட் பிரைஸ் ஆஃப் காட் பை சிவா ஆஸ் தட் இஸ் அ கரெக்ட் பிரைஸ் ஆஃப் கிடையாது, அதை விட பெயர்ந்தது. அம்பளி சுவாமி தான் கடைசியில் அந்த திருவடி இருக்க அமலகுமான் முன்னை துதி செய்தால் அவனும் திருவடிகளுக்கு தாழ்வு செய்தவன் ஆவான். யார்
எப்பேற்பட்ட அமர கோணம் அந்த திருவிடுகளுக்கு துணி செய்தால் அவன் திருவிடுக்கு துணை செய்கிறான். அவன் அடி அறிந்து மங்களாசாரம் செய்வோர் ஆழ்வார்களே ஆவார். நம்பளி சுவாமி சொல்றோம், நம்ம நம்ம சொன்னது வேற. நம்பளி சுவாமி கேமட்டு என்னன்னா, பகவானுடைய திருவடியை பற்றி நீ எதையுமே படிக்கூடாது, ஆழ்வார் சொல்றது தான் திருவடி. அவர் நம்பளுடைய கமெண்ட் ஞாபகம். ஆகவே தான் நம்ம ஆழ்வார் பிடிச்சிருக்கோம். ஒன்பதாவது பாசனம், மழுங்காத வைந்து மழுங்கா வை நுதிய சக்கர நல் வளர்த்தியாய் ஏதாவது கூறுலாம் போகாத சங்கு சக்கரமாவது தொழுங்கா தொழும் காதல் கழிவு அழிப்பார் பா. காதல் கழிவு எங்கே உண்டா உங்களுக்கு? காதல் கழிவு, காதல் கழிவுன்னா யானை. அந்த யானை கஜேந்திரனுக்கு அவ்வளோ காதல் பகவான் மேலே, அதுதான் காதல் கழிவுன்ட்டான். கா தொழும் காதல் கழிவு அழிப்பான். புல் ஊர்ந்து, புல் ஊர்ந்துன்னா கருடன் திருவடி தோன்றினையே, அதான் யானைக்கு நீ அவனுக்கு அபயத்தில் கருட மேலே வந்தியே. மழுங்கார ஞானமே படையாக மதபுலகில் தொழும்பாயாருக்கு அளித்தால் ஒரு சுழஞ்சோதி மறையாதே. இந்த பாருங்கள் என்ன அருமையாக அதை இந்த 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 பாசத்தில் அர்த்தம் பாருங்கள். மழுங்குதில் இல்லாத கூர்மையான உணையுடைய சக்கரத்தை சிறந்த வலக்கையாலே உடையவனாகி தொழுகின்ற அன்பை உடையவனான யானையை காப்பதற்கு கருடப்பறவினை அதில் ஊர்ந்து வந்து தோன்றினையே. அங்கனம் இருக்க குறைதில் இல்லாத ஞானத்தையே கருவியாக கொண்டு பரந்த உலகில் உனக்கு அடிமைப்பட்ட அடியாரனுக்கு திருவருள் செய்தால் உனது பேருடையானது மறையாதோ என்கிறார். மறையும் என்றார். அதாவது என்ன சொல்கிறார்னா, பரந்த உலகில் உனக்கு அடிமைப்பட்ட அடியாரனுக்கு திருவருள் செய்தால் உனது பேருடையானது மறையாதோ அப்படின்னா மறையும். அதாவது பேச ஒண்ணாது மேன்மைதானோ நீர்மையும் பேச்சுக்கு இளமானது என்கிறார். அதாவது பேச முடியாது நீர்மை பேச்சுக்கு இளமன்று. அது என்ன 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 அருமையான பரவு. மேன்மை பேச முடியாது, டிஸ்கிரைப் பண்ண முடியாது. நீர்மை பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் செயல்தான். பகவானுடைய மேன்மை வந்து அவருடைய டிஸ்கிரைப் பண்ணவே முடியாது. பகவானுடைய மேன்மையெல்லாம் என்னென்னோ பண்ணியிருக்கா மேன்மையில். நீர்மை இருக்க யானை உதவி இது மாதிரி உதவிகள் செஞ்சார். அது பியூர் செயல். அது பேசுறதுக்கு என்ன இருக்கு? தி ஆக்ஷன் இட்ஸெல்ஃப் வில் ஸ்பீக் ஃபார் இட்ஸெல்ஃப். அதான் அர்த்தம். ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் ஃபார் இட்ஸெல்ஃப். அது நம்ம டிஸ்கிரைப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறது என்ன? அதை எப்படி அர்த்தமாக சொல்ல பாருங்க. இருந்திய இடத்திலிருந்து சங்கற்பரூப ஞானத்தாலே பாதுகாத்தாயில் யானை இடப்பட்ட மடிவின் கரையிலே அரை கொலைய தலை கொலைய நான் நிலைகளையும் தான் படிச்சிருக்கேன். தலைகளையும் போடுறேன். உணர்த்தி அற்று வந்து விழு எழுந்தான் வந்து விழுந்தான் இந்த நிர்வாகிக்கு என்ன சொல்கிறாருன்னா, இவர் சொல்கிற இடத்துல அவசரத்தில் தான் கையில் சக்கரத்தை மறந்துட்டாலாம், இல்லைன்னா அங்கேருந்து பண்ணியிருப்பாலாம் யானை காப்பாற்றிருப்பாலாம், மறந்து போய் ஓடி வந்தாலும் அப்புறம் தான் உங்கள் கையில் சக்கரம் இருந்தா அப்படின்னு என்ன நிலைக்கு தேஜஸ்ஸாக இருந்து இருந்ததே என்றோ அப்படின்றார். இது மாதிரி அவசரமாக அரை குறை நிலை குறையே வந்து பொழுந்திய அரை குறை நிலைக்கிறான்னு தெரியுமா கொடுக்குது. யானையும் போது ஒன்றும் சரியாக இல்லை, ட்ரெஸ் போட்டு போட்டு அப்படியே அப்படியே அலை அடிச்சு ஓடி வர்றார். இப்போ தேஜஸ் போயிடுச்சுப்பா, உடைய ஒளி பொருந்திய எப்பேற்பட்டோ இது ஒரு திவ்ய ஸ்ரூபம், இப்படி அழகெல்லாம் முடிஞ்சிட்டியே, உங்களுக்கு அரை குறையாக நம்ம இருந்தாக்கா அப்படின்றார். அதுக்கு என்ன காரணம்? அவசரத்தில் சக்கரம் இருக்குது மறந்துட்டம்பா அப்படின்னு ஆழ்வார் இறைவன் பகவான் கையில் இதுக்கு மறையும் மறையும் என்று அழிச்சுதார் அப்படின்னு. இது வந்து ஒரு இதெல்லாம் எப்படின்னா, பகவான் மேலே அறியாமலாத பாடின அர்த்தம் இல்லை அது ஞாபகம் வச்சுக்கோ. அதாவது அவருடைய அவருடைய எப்படி அவருடைய குணங்களையும் செயல்களையும் வடிவழகையும் டிஸ்கிரைப் பண்ணுறதுன்னு தெரியாமல் திறனார் ஆழ்வார். என்ன சொல்கிறார்னா, யாராலும் பண்ண முடியாது. மறையாய நாலு பேர துள் நின்ற மலர் சுடதே முறையால் இவ்வுலகு எல்லாம் படைத்து இழந்து உண்டு உமிழ்ந்து அளந்தாய் பிறையேறு சடையானும் நான்முகனும் இந்திரனும் இறையாதல் அறிந்து ஏத்த வீட்டெடுத்தல் இது வியப்பே அப்படின்றார். இது ஆச்சரியமோ வியப்பேன்னு என்ன ஆச்சரியா அப்படின்றார். என்ன இது என்ன? அதாவது
சிவபெருமானும் பிரம்மனும் இந்திரனும் நீ ஈஸ்வரன் என்பதை அறிந்து கொண்டு உன்னை துதி துதித்தால் என்ன ஆச்சரியம் இருக்கு அப்படிங்கிறார். ஏன் துதிக்கிறார்னாக்கா, மறையாய நாலு விதத்துள் நின்ற மனசுள்ளவர் முறையால் இவரையெல்லாம் படைத்து அறிந்து உணர்ந்து உமிழ்ந்து அளந்தாய் ஒரு செஞ்சிருக்கிறே அப்படி வச்சு ஒன்னப்பா துதித்தா என்ன ஆச்சரியம் இருக்கு, ஒன்றும் ஆச்சரியப்படுத்த ஒன்றுமே இல்லை. அதாவது எப்படின்னா சார், நல்லா கவனிங்கல சிவபெருமான் பிரம்மாலாம் மற்ற தெய்வங்கள்லாம் நம்ம மிக உயர்ந்து நினைக்கிறோம், என்ன ஆச்சரியிருக்கு அவ்வளோ நீ செஞ்சிருக்க அப்படி வச்ச அவ பிறந்தது அவ என்ன பிறந்தாளே அப்படின்னா ஏதாவது ஆர்டினரி கம்பேர்ட் டு யூ, அவ பிறந்தது என்ன போய் புகழ்ச்சி அதை போய் என்ன ஆச்சரியம் இருக்கு, வாட் இஸ் தேர் டு பி சர்ப்ரைஸ் அபவுட் இட். பிகாஸ் முறையால்னா உடையவன் உடைமை என்ற சம்பந்த முறை, என்ன உடையவனுடைய இந்த விபூஜி இருக்கு, லீதா விபூஜி இருக்க இந்த உலகம் அதனுடைய உடைமை, உடையவன் உயர்வர உயர்வரம் உடையவன் எவன் அவன் உடைமை, அந்த உடைமை நித்திய விபூதியோ லீலா விபூதியோ பகவான் சொந்தம், ஸ்வரூப ரூப குண விபூதி, அது விபூதினா உடைமை ராஜ்யம். அப்படி உடையவன் வந்து அந்த உடைமையை முறைப்படி எடுத்து படைக்கிறான், உண்றான், உமிழான், பிள்ளைய வளர்ச்சி பயத்தை காப்பாற்றுறான், நடி உமிழான், இப்படி பலவிதமான அகடிதகன சாமர்த்தியம் பண்ணி செய்கிறார். இப்படிதான் மன்னவர் பகவான் எம்பெருமா சிவன் ஆயனந்தான் அவரை பார்த்து இவெல்லாம் வந்து தூக்கிறாரு, அது என்ன பெரிய ஆச்சரியம் அப்படின்னு, அது என்ன எத்தனை விதமான அர்த்தம் புரியுதா போது இவாளே மட்டத்திட்ட ஆழ்வாருக்கு என்னன்னா, ஆழ்வாருக்கு பொதுவாகவே எப்படின்னா நம்ம இதில் கூட நான் தப்புன்னு நான் சொல்லுவேன்னா ஆழ்வார் செய்தால் ஒன்று ஒத்துக்கணும் போ, பட் நம்ம தப்பு என்னன்னா ஒரு இடத்துல போச்ச ஒரு ஒரு கூட்டத்தில் இருக்கும்போது ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணக்கூடாது, கம்பேர் பண்ணக்கூடாது, இவர் தான் சிறந்தவர் அவரெல்லாம் அவர் சரியில்லைன்னு சொல்லக்கூடாது, ஒருத்தர் சிறந்தவர் நீங்கள் சொல்லலாம் ஆனால் ஒப்பிட்டு சொல்லக்கூடாது, இவரோட சிந்தனை சொல்லக்கூடாது. ஆனால் பிலாசபின் வரைச்சி அவன் என்ன செய்கிறாருன்னா, எம்பெருமா ஸ்ரீமநாராயணன் என்கிற பிரம்மம் அதுதான் பரபிரம்மம் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக அவளுக்கு நகிரிந்தா நியாயம்னு பேருக்கு, நகிரிந்தா நியாயம்னா மற்ற தெய்வங்களோட கம்பேர் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு அப்போ அவளுக்கு, அதனால மற்ற தெய்வங்களை வெயிலார்த்தம் இல்லை. ஏன்னா அவரே என்ன சொல்றார், ஞானத்தின் மறுவரும் சிவபெருமான் நாலேஜ், அதனால வந்து அவர் தப்பு சொல்ற யார் ஹையஸ்டா இருக்காளோ அவ யாரையா துதிக்கான்னா அதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்கு, உண்டு மனுஷன் என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொல்றாரு, இதுல வேப்பு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இதுல இருந்திடத்தே அது சந்தர்ப்பம் படித்து பத்தாது இல்லையா, இதில் நீ தலைவராக இருத்தலை அறிந்து ஏற்றும்படி வேறொருக்கு இல்லாத பெருமையோடு எழுந்தவர்கள் இருத்தலாகிய இது ஆச்சரியமோ என்கிறார், ஆச்சரியம் அன்று என்று போடுகிறேன். இதில் சிவனும் பிரம்மனும் இந்திரனும் என் சுவாமியான முறையை அறிந்து ஏற்ற அதனால் உன் வேறுபாடு தோன்ற இருந்தார் என்றார், இது உனக்கு ஆச்சரியமோ, உன்னாலே படைக்கப்பட்ட பிரம்மனும் அவனாலே உண்டாக்கப்பட்ட இவர்களும் உன்னை ஏற்ற அதனால் இருமாந்திருந்தாய் என்றால் அது உனக்கு ஏற்றமா, அதனால் உன் கருமா உனக்கு என்ன கருத்துக்கு என்ன வேண்டியது அப்படின்றார், அது நீ படைச்ச உனக்கு போலவா என்ன இருக்குது, அது உனக்கு ஏற்றமோ நகையாய் முடியும் அர்த்தனை என்றோ அப்படின்றார், நகையாய் முடியும் சிரிப்பியா சிரிப்பு வருது நீ கர்வப்பட்டேன்னா, ஏன்னா தேர் ஆல் இன்ஃபீரியேட்டிவ் அப்படின்ற அந்த இடத்துல பேசுறது. ஆகவே இது என்ன அர்த்தம்னா, கதில் புறம்பானவைகள் புறம்பான் தான் எழுதும் சொல்லணும் பார்த்தா, புறம்பானவர்களாய் நாஸ்திகராய் இருப்பார்க்கு தன் படிகளை மறைக்கையாலே மறை என்றும், மறை வேதம் என்றது வித்தியாசம் இதில் வருது பாருங்கோ, மறையாயே நான் பாருங்கோ
மறைனா மறைக்கப்பட்ட வேதம் மறை என்று நாசிரியர்களுக்கு மறைச்சிடுறார். ஆசிரியராய்ப்பாருக்கு தன் பொருளை வெளியிட்டு காட்டும் காட்டுகையாலே வேதம் என்று படிகளாக செய்கிறார். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை அடியில் அறிவுறுத்துற முதல் முதல் நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் டே சொன்னதுதான் இப்போ போடுறேன். மறை வேதத்துக்குள்ள வித்தியாசம் ஆசிரியர் ஆசிரியர்னுச்சே சென்ட் ஆன்சலம்ன்ற ஒரு கிறிஸ்டியன் பிலாசபர் சொன்னதால் பிலீவ் இன் ஆர்டர் டு அண்டர்ஸ்டாண்ட் டோன்ட் சே ஐ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் தென் ஐ வில் பிலீவ். நீங்க நம்பி நான் முதல்ல சொன்ன நம்பிக்கையோடு இருக்க மட்டும்தான் நம்ம செய்யணும்னு சொன்னேன். இல்லைன்னா யூல் பிகம் எ ரிச்சர்ட் பர்சன் ஆஃப்டர் அட் எண்ட் ஆஃப் இட். ஏன்னா நம்முடைய ஆச்சாரியன் நம்ம சொல்ல 1500-2000 இயர்ஸ் அவ்வளோ ஆச்சாரியன் பல ஆச்சாரியர்கள் சொல்லியாச்சு. அப்போ நம்ம சந்தேகப்பட்டா நம்ம தான் விட்டாடும். ஏன்னா இவர் சொன்னோம் அவர் ஆச்சாரியம் ஒத்துட்டு அத்தனை பேரும் மாமேதைகள் மகா அறிஞர்கள். அதில் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஜாதி வித்தியாசமோ கலாபேதமோ கிடையாது. எல்லாமே நம்மாழ்வார் தான் ஆச்சாரியன் அப்படின்னு ஒத்துண்ட விஷயம் முதல் ஆச்சாரியன். ஆகவே அவர் சொன்னதை நம்பணும். ஃபஸ்ட்டு நம்பினாதான் அவர் என்ன சொன்னாலும் புரியும். நான் புரிஞ்சதுக்கப்புறம் ஐ டிசைடாக்கா அவன் நாஸ்திகன் உள்ள வித்தியாசமே தான் ஞாபகம் வச்சுக்குவோம். நாஸ்திக வித்தியாசம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆஸ்திகன் நம்புவோம். தென் யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். பட் நாஸ்திகன்றவன் நான் முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஐ டிசைட் டுனாக்கா ஒரு 100 ஜென்மம் ஆயிடும் உனக்கு என்கிறது. அது மாத்திரம் இல்லை, அதனால் ஏற்படக்கூடிய யுவர் லைஃப் வில் பி அ ரெஸ்டட் ஹெல் ஃபார் யூ இஃப் யூ ஸ்டார்ட் திங்கிங் தட் லைன். நான் முன்னாலேயும் சொல்ல அற்பமாக உதாரணங்களாக சொல்லியிருக்கேன். பிளேனை அரைச்சி பைலட்டிட்ட போய் டிஸ்கஸ் பண்ண முடியாது எப்படி போகிறது எல்லாம் நம்ம நம்ம ஐ வாண்ட் டு லேர்ன் அபவுட் இட் அப்படின்னு சொல்ல முடியாது. யுவர் ட்ரஸ்ட் பைலட் யுவர் ட்ரஸ்ட் பிளேன் இருக்கும் அச்சா. அப்போ அப்புறம் உட்காந்து அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம் சரி வரல நம்பிடு போயிடு தென் லேர்ன் அபவுட் இட். நீ என்ன செய்யற இல்லை இல்லை நான் லேர்ன் பண்ணி போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் அதை ஜீக்கணும். அதுவே தான் அதை வந்து நாஸ்திக மறைக்கும் வேதத்துக்கு உள்ள வித்தியாசம். மறைனா நாஸ்திகருக்கு வேதம்னா ஆஸ்திகருக்கு. அதுக்காக தான் அந்த பாருங்கள் இன்னொன்று இருக்கு ஞாபகம் வச்சுக்கோ வைஷ்ணவாளுக்கு தெரிஞ்சுக்கணும். ரகசிய கிரந்தங்கள் நம்ம சொல்லுவோம். இந்த பகவத் விஷயம் ரகசிய கிரந்தம் அதை மறந்துடாதவங்க. நம்ம இதில் ரெண்டு தான் கிரந்தங்களை பிரிப்போம். ராமாயண பாதம்லாம் ரகசியம் கிடையாது. பட் தத்துவத்திரையும் சீபாஷ்யம் பகவத் விஷயமாகிய திருவாய்மொழி மூச்சுப்படி ரகசியத்திலே சாரம்னு வேற திசைங்க இருக்கார். அது இதெல்லாம் வந்து ரகசியங்கள்னு பேர். ரகசியங்கள்னால் ஒன்று ஒன்று உதாரணம் எம்பா கதவுகளை அரைச்சிட்டு சில பேர் மட்டும் படிக்கிறது அதான். ஏன்னா ரகசியம்னா சீக்ரெட்னு அர்த்தம் இல்லை. இட்ஸ் எ மோஸ்ட் வேல்யூபிள் திங். இஃப் இட் ஃபால்ஸ் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் ஹாஃப் பேக்கரி இன்னும் கேவலமாயிடும். அதாக்கா ஒரு பெரிய மேஸ்ட் வேல்யூபிள் டைமண்டை போயிட்டால் கொடுத்தாக்கா அவங்க வேல்யூ தெரியாது என்ன செய்வாங்க. அதான் ரோட்டு கடை கல்யாணம் தூக்கிட்டு போடுவோம் இல்லைன்னா போட்டு உடைப்பான் உடச்சி தூள் தூளாக்குவோம் தெரியாது. ஸோ த வேல்யூ தெரிஞ்சவங்க மட்டும்தான் அதை படிக்கணும். அதனால வேல்யூ நம்ம 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 படிக்கிறதுக்காக காரணம். ஆகவே இதில் ரகசிய கிரந்தம் அது பகவத் விஷயம் விஷய ரகசிய கிரந்தம். த பீப்புள் வில் லேர்ன் இட் வில் கம் டு லேர்ன் இட் மஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 100% பிலீவ் இன் தி ஆத்தர் ஆஃப் இட் இந்த கண்டென்ட்ஸ் ஆஃப் இட் தென் ஒன்லி யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இட் இஸ் அது யூ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட். மைண்ட் வந்து நமக்கு ஆர்குமெண்டேட்டிவாக நம்ம பொட்டாட்டி பசங்கள்ட்ட சண்டை போட்டு ஆர்கியூ பண்ண மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நம்ம வந்து டோட்டலி டோட்டல் 100% ஒரு ட்ரஸ்ட் ஒர்த்தியாக ஒருத்தர் உண்டுன்னா ஆச்சாரியன் தான். அந்த ஆச்சாரியன் நம்மாழ்வாங்க. அதனால் ட்ரஸ்ட் ஒர்த்தியன்ஸ் இல்லைன்னா மொத்தம் போயிடும். அது ஞாபகம் வச்சுக்கணும். வியப்பு ஆய வியப்பு இல்லா மெய்ஞான வேதியனை செய்யப்புகழார் பலர் வாழும் தடங்குருகோர் சுடகோபன் துயக்கு இன்றினா ஐயம் திரிபு இன்றி சந்தேகங்களாக இல்லாமல் துயக்கு இன்றி தொழுது உரைத்த 1000 இப்பத்தும் உயக்கொண்டு பிறப்பு அறுக்கும் ஒரு முன்னீர் ஞாலத்தே. ஆகவே பிறப்பு அறுக்கிறோம். நம்முடைய பிறவி அறுக்கிறது தான் நம்முடைய பலன் நமக்கு. உண்மை ஞானத்தை கூறுகின்ற வேதங்களால் சொல்லப்படுகின்றவனை வெற்றி புகழுடைய
பெரிய பெரியவர்கள் பலர் வாழ்கின்ற விசாரமான திருக்குறள்கள் அவதரித்த ஸ்ரீ சிவகோபர் ஐயம் திருப்புகள் இன்றி வணங்கி உரைத்த ஆயிரம் திருப்பாசங்களுள் இப்பத்து பாசங்களும் ஒழுக்கில் கடலால் சூழப்பட்ட பூமியில் உய்வு பெறச் செய்து பிறப்பினை நீக்கும் சமயம் ஞான வெற்றி அப்படின்றார். இதில் பரம்பொருள் இளன் என்று அறிவானாகில் ஒரு உபநிஷத்து வாக்கியம் பாருங்கள், கைத்திரி ஆனந்த வழியில் பரம்பொருள் இளன் என்று அறிவானாகில் அவனும் இல்லாதவனாகிறான். இங்கே பரம்பொருள் இல்லைன்னா யூ ஆல்சோ பிகம் நான் எக்ஸிஸ்டன்ட். அதான் நம்முடைய ஒன்லி இஃப் யூ சே ஐ டினை தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காட், யூ ஆல்சோ நோ யூ ஆல்சோ நான் எக்ஸிஸ்டன்ட். அழகத்திலே செய்யும் தொண்டிலே சேர்ப்பித்து பின்பு அதற்கு விரோதியான சம்சார சம்பந்தத்தை அறுத்து கொடுக்கும் என்கிறார். இந்த பத்து பாடத்துக்கு படிச்சுக்கலாம்னாக்கா, அழகத்திலே செய்யும் தொண்டிலே சேர்ப்பித்து பின்பு அதற்கு விரோதியான சம்சார சம்பந்தத்தை அறுத்து கொடுக்கும் தான் அதான் பலன் இந்த பத்து பாடங்கள் படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றார். அப்புறம் முன்னீர் ஞானம்னு அர்த்தம் வரும், ரொம்ப அருமையான அடுத்த பத்து பாசம், ரொம்ப எக்ஸலன்ட் பாசம், பின்னால் பார்ப்போம். அதுக்கு பிறகு தான் நமக்கு வந்து மூன்றாம் திருவாய் மொழி கிளைமேக்ஸ் மாதிரி வரும். அஃப்கோர்ஸ் கிளைமேக்ஸும் அதுக்கப்புறம் ஒரு பாசம் நல்ல பாசம் தான். அதான் மூன்றாவது வந்து கோவில் திருவாய் மொழி, அது கோவில் திருவாய் மொழி மாத்திரம் இல்லை, திருவாய் மொழியிலேயே சாரமான ஒரு பத்து பாசங்கள். அது கொஞ்சம் டைம் ஆனாலும் அது சொல்ல முடியாது. ஆழ்வார் எம்பெருமானால் ஜெயர் திருவிழை சொல்லணும்.